கடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா கற்பனைக்கும் எட்டாத தங்கம் மதுரை நாட்டியக்காரி மான்வழியை மண்டியிட்டு சுணங்க செய்த வணங்க செய்த மாபெரும் அரசி சித்ரா 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 சுத்ரா எனது பாதக கோடி நடனக்காரி உழுந்தபடியா ஓஹோ பாதர கொடியோ
பாதரக்கோடி நடனக்காரி பல்வலியை தன் ஐயோ யார் நீ சித்ராவின் தோழி சித்ராவின் தோழியா உன் பேரு மங்கையர்கரசி மங்கையர் கடைசி கோழி மங்கையர் கடைசி பரவாயில்ல அவன் என்ன மிருகங்கள் எல்லாம் தொங்க விட்டுறீங்க அப்படி மிருகங்கள் இல்ல இவ்வளவும் கலைக்கு கொடுத்த பரிசுகள் ஆமா ஆமா கலை உலக பெண் சிங்கம் இல்ல ஆமா சிங்கத்துக்கு கலைய பத்தி தெரியாத கொலைய பத்தி தானே தெரியும் நாட்டியத்தை பத்தி உனக்கு என்னயா தெரியும் பாக்க தெரியும் அவ்வளவுதான் எங்க கலையரசி நாட்டியத்தை பாத்திருக்கிய நான் ஒரு கழுதையும் பார்த்தது இல்ல ஏய் மரியாதையா பேசு மரியாதையா பேசு எனக்கு கோவம் வந்து என்ன செய்வேன் எனக்கே தெரியாது கையை ஆடுது கை மட்டும் ஆடுதா சரிதா நாட்டிய ஆடுறவங்களுக்கு கை கால் எல்லாம் ஆடணும் நீ நாட்டியக்காரி இல்ல ஒன்று இருக்கு நாட்டியக்காரி இல்ல ஒன்று இருக்கு நீ வம்பு கிழக்கிறதுக்கு வந்திருக்கியா நான் ஒண்ணு வம்பு கிழக்க வரல இந்த பட்டயங்கள்லாம் உள்ள எடுத்த மாட்டேன் அதை சொல்றதுக்கு நீ யாரு கட்டுப்டா கட்டுப்டா நீ யாரு கட்டுப்டா நீ பல காலம் அந்த பல காலத்தை நீ யாருன்னு கேட்டதில்ல மரியாதையா சொல்றேன் உள்ள எடுத்து வைக்கிறே இல்லையா நீ முடியாது முடியாதா வா சரச்சாலைக்கு வா விடியா சண்டைக்கு வர வேண்டாம் சரசத்துக்கு வர வேண்டாம் நீ சொன்ன மாதிரி அந்த பட்டயங்கள் எல்லாம் கழட்டி உள்ள வச்ச வேண்டாம் வேண்டாம் எல்லாம் வெளியில இருந்தா தான் அழகா இருக்குது உள்ள வைக்க வேண்டாம் இங்க இருக்கட்டும் என்னையா இது திடீர்னு மாறிட்ட இந்த விஷயத்துல எந்த ஆம்பளையும் மாறித்தான் ஆகணும் அதான் நீங்க ரொம்ப கலசி போயிருக்கீங்க ரொம்ப பேசிருக்கீங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது தரட்டுங்களா அந்த பழக்கம் நடக்கிறது அப்படியா அப்போ வேற ஏதாவது குடுக்கட்டுங்க நீ பிரியப்பட்டு எது கொடுத்தாலும் சரி நான் வாங்கி வணக்கம் மன்னர் வாழ்க சேர நாட்டின் பேரவையில் என் மாணவி சித்ரா தன் ஆடல் திறமையை காண்பிக்க சந்தர்ப்பம் கிடைத்ததை பற்றி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாட்டிய போட்டியையே நாம் இங்கு தொடங்க இருக்கிறோம் இதில் சித்ரா வெற்றி பெற்றுவிட்டால் பிற நாடுகளில் நடந்தது போல இந்த நாட்டிலும் அரசவை கலைஞர்கள் தங்கள் விருதுகளை என் மாணவியிடம் கொடுத்து வணங்க வேண்டும் எவ்வளவு பெயர் பெற்றவராயினும் யாராயினும் சித்ராவோடு போட்டி போடலாம் இதற்கு போட்டி அவசியமில்லை ஆடி காட்டட்டும் அளவிறந்த பரிசுகள் வரட்டும் போட்டி என்ற பெயர் எதற்கு இளவரசர் மணிவண்ணனின் குருநாதர் போட்டியே தவறென கருதுகிறார் ஒருவரே ஆடினால் வெற்றி தோல்வி எப்படி நிர்ணயிக்க முடியும் மற்றவர்கள் போட்டியிட வேண்டும் அதில் வெற்றி பெற்றவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒவ்வொருவருடைய வெற்றிக்கும் வெவ்வேறு திறமைகள் அடிப்படை காரணமாக இருக்கின்றன தோல்வி காண்பவர்கள் எப்படிப்பட்ட சிறந்த கலைஞரானாலும் தலைகுனிவது தவறாது ஆகவேதான் என் குருநாதர் போட்டி வேண்டாம் என்று சொன்னதில் பொருள் உண்டு ஆனால் கருவூர் மன்னர் கணிகண்டர் போன்றவர்கள் தங்களுடைய ஆசைக்காக கலைஞர்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்க விரும்புகின்றார்கள் இல்லை வீரத்திலும் கலையிலும் போட்டி ஒரு சம்பிரதாயம்தான் தோல்வி என்பது சாவல்ல இன்று தோற்றவர்கள் நாளை வெற்றி பெற முடியும் அதனால் இங்கு போட்டியை அனுமதிப்பதே முறை கணிகண்ணர் சொல்லுவதுதான் சரி சேர நாட்டின் கலைத்தலைவரே சித்ராவுடன் போட்டியிடக்கூடிய சேர நாட்டு ஆட்டக்காரரை நீங்களே தேர்ந்தெடுங்கள் தேர்ந்தெடுக்க வெகு தூரம் போக வேண்டாம் போட்டிதான் முடிவெண்ணும் போது அதை தவிர்க்க நினைக்கிறவர்களும் அதில் ஈடுபடத்தான் வேண்டியிருக்கிறது போட்டியில் நானே கலந்து கொள்கிறேன் நீயா ஆச்சரியம் எதற்கு மணிவண்ணர் மக்கள் தலைவர் அவர் ஆடுவதை நானும் ஆமோதிக்கிறேன் போட்டி எப்படி என்பது கரூர் சோழர் கணிகண்டரே சொல்லட்டும் பாவங்களிலே செம்பஞ்சு குழம்பு தீட்டிக் கொள்ள வேண்டும் ஆடத் துவங்க வேண்டும் தாளத்தோடு ஆட வேண்டும் கண்கள் பூமியை பார்க்கக்கூடாது
அந்த ஆட்டத்தின் மூலம் ஒரு சிங்கத்தின் உருவம் தரையிலே வரையப்பட வேண்டும். சரியான சித்திரத்தை முதலில் யார் போடுகிறார்களோ அவர்களுக்கே வெற்றி. நமது இளவரசர் ஆட்டத்தில் தப்பில்லாமல் சிங்கத்தின் உருவத்தை சிறப்பாக வரைந்திருக்கிறார். நமது இளவரசருக்கு தான் வெற்றி. சித்ரா கவலை அடையாது, வெற்றி தோல்வி ஒருவர் பங்கல்ல. போட்டியில் நீ வெற்றி அடையாவிட்டாலும் உனது கலைத்திறனை நாங்கள் வெகுவாக போற்றுகிறோம். நாம் வாழ முடியும் என்ற நிலையில் நாம் இல்லை. தோற்றவர்களை மேலும் அவமானப்படுத்துவது நமது பண்பு கழகல்ல. பட்டயங்களை எடுத்து கொடுத்து விடுங்கள், அமைதியாக கரைந்து செல்லுங்கள். பலகால வாய்ப்பிடி. ஆட்டம் எப்படி இருந்தது? ரொம்ப பரிதாபமா இருந்ததுங்க. அந்த கால்களை எடுத்து வைக்கும் போது ஐயோ ரொம்ப வலிச்சிருக்கும். அந்த கால்களை என் கையாலேயே. வேண்டாம் வேண்டாம், நானே கட்டு போட்டுட்டு வந்துட்டேன். கட்டு போட்டாயா? எதை சொல்லுகிற? நம்ம குதிரை கால வலி பொறுக்காம ஆறுகிட்டே இருந்தது இல்ல, கட்டு போட்டு இப்பதான் படுக்க வச்சுட்டு வர்றேன். முட்டாள், நான் சித்ராவை பத்தி சொல்லுகிறேன். ஓ, பஞ்சின் மெல்லடி பாவை, பவள இதழோ கோவை, கொஞ்சம் மொழிகளில் கிள்ளை. இனி அவள் இல்லாமல் நான் இல்லை. என்ன ஆழ்ந்த சிந்தனை! ஈடும் எடுப்பும் இல்லை என்று இருமாந்திருந்த எனக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அதிகமாகிவிட்டது. கற்றுக்கொள்வதா? இன்னுமா? இனிமேலா? யாரிடம் அம்மா? நீதான் சொல்லேன். காசி வாத்தியா? கால் வாசி காணாது, ஆடுகுறை நட்டுவன அரைக்காலும் தேராது. ஆள் அனுப்பி தேடுவோமா? அருகில் இருப்பவரை விட்டுவிட்டா? புரியும்படி சொல்லுங்கள் அம்மா. என்னை வெற்றி கொண்ட இளவரசருக்கே நான் மாணவியாக போகிறது. இளவரசர் ஏற்றுக்கொள்வாரா? கேட்டு பார்ப்போம். என்னங்க தெருவில் நிக்கிறீங்க? பிச்சைக்கு நிக்கிறான். உள்ள வாங்க, கோச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஆட்டம் பல விதமா வரும். பல விதமா வருமா? இந்த உதை என்ன மறக்கலையா? நீ இந்த பாரு, அன்னைக்கு இங்க வந்து என்னமோ உங்ககிட்ட பேசினா ஏதோ நடந்தது, சரிதான் போயிட்டேன். இப்ப நான் வீதியில நிக்கிறேன். இப்ப ஏதாவது அதெல்லாம் மறந்துடுங்க. ஆமா, அன்னைக்கு உங்களை உங்களுக்கு நாட்டியம் தெரியுமான்னு கேட்டேனே, எனக்கு நாட்டியம் தெரியாது, பார்க்கத்தான் தெரியும்னு போய் தானே சொன்னீங்க. அடே அப்பா, உங்க இளவரசர் என்ன பிரமாதமா ஆடுறாரு! அவரு கூட இருக்கிற உங்களுக்கு நாட்டியம் தெரியாம இருக்குமா? அன்னைக்கு நீங்க தெரியும்,
மணிவண்ணா, சித்ரா உன்னிடம் நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நான் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றனவே. உங்களிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதும் எவ்வளவோ இருக்கு. தடை சொல்லாதே. இன்று முதல் சித்ராவுக்கு உன்னை ஆசானாக நியமித்திருக்கிறேன். வணக்கம் குருதேவ். உணவு நேரம் கழித்து ஒருபோதும் வந்ததில்லை மணிவண்ணன். இன்றென்ன இன்னும் காணோம்? இளம் பருவம், கலா ரசிகர், எங்கேயாவது ஆடிக்கொண்டிருப்பார். கலையின் சக்தி அவ்வளவு. என்னதான் இருந்தாலும் கலைக்கு கால நேரம் இல்லையா? கால நேரத்தை எச்சரிக்கையாக கவனிக்கிற அமைச்சர்கள் கூட கலையிலே ஈடுபட்டு விட்டால் பொழுது போவதே தெரிவதில்லை. ஆடாத மனமும் மனமும்
காற்றிலே கொடியாடும், கடலிலே அலையாடும், அதிலே ஆடாத மனம் கூட உன் ஆட்டம் கண்டால் ஆடும். ஆட்டி வைத்ததை நீங்கள் தான், நான் வெறும் பதும். சேற்றிலே பந்தை எறிந்தால் ஒட்டிக் கொள்ளுகிறது, சுவற்றிலே இருந்தால் தான் திரும்பி வருகிறது. கெட்டிக்கார மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்தால் தான் கலை பிரகாசிக்கிறது. இதை நீங்கள் சொல்வதனால் தான் எனக்கு உற்சாகம் பிறக்க. எதிர்காலம் உனக்கென்றே காத்திருக்கிறது. எல்லா பெருமைகளையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பதே என் இதயம் விரும்புகிறது. சரி, நான் புறப்படுகிறேன், நேரம் ஆகிறது. கொஞ்சம் பொறுத்தால் நேரம் கோபப்படவா போகிறது? இல்லை, தந்தை காத்திருப்பா. நாளை சந்திப்போம், வருகிறேன். இளவரசே, ஏன் இவ்வளவு நேரம்? நான் பாடிக்கொண்டே இருந்தேன், அவள் ஆடிக்கொண்டே இருந்தாள். எங்கே? சித்ராவின் கலைக்கூடத்தில். அவள் போட்டியில் தோற்று விட்டாள் அல்லவா, உடனே என்னம் ஓடோடி வந்தாள். தன்னை எப்படியாவது மாணவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடினாள். போனால் போகிறது என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் அவள் அபாரமாகத்தான் ஆடுகிறாள். அவள் ஆட ஆட நான் பாட பாட ஒரு ஆவர்த்தனம் ரெண்டு ஆவர்த்தனம். என்னது? ஒன்றும் இல்லை. சரி மணிவண்ணா, உணவு இருந்து செல்வோம் வா. உடித்து தரட்டுமா அம்மா? பழத்தை உடிக்கத்தான் பதறுகிறாய். அவர் மனதை உரித்து தர மார்க்கம் ஒன்று சொல்ல மாட்டேன் என்கிறாய். கைகள் தான் பழத்தை உரிக்கும், கண்கள் அல்லவா அவர் மனத்தை உரிக்க வேண்டும். அவரை பொறுத்தவர் என் கண்கள் கூட அந்த சக்தியை இழந்துவிட்டன. எடுத்த எடுப்பிலேயே ஏனம்மா இந்த தோல்வி மனப்பான்மை? வைராகிய சதகம் படித்தவர்களை கூட வழிமாறச் செய்திருக்கிறார்கள் பல மாதர்கள். உலகிலேயே இவர் ஒரு விந்தையான மனிதர். பொருள் புதிந்த என் பார்வையை கூட புரிந்து கொள்ள மறுக்கிறார். இல்லை, புரிய வைக்கும் சக்தியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். சைத்தியக்காரி, என் ஒவ்வொரு பார்வைக்கும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் லட்சோப லட்சம் ரசிகர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார். இவரை நாட்டத்தை கவனிக்கிறார், நெஞ்சின் வாட்டத்தை கவனிக்க மறுக்கிறார். பரதக்கலை சரியா என்று பார்க்கிறார், இளமைக்கலை என்ன நினைக்கிறது என்று கேட்க மறுக்கிறார். பெண்மை ஆடுவதற்கும் பொம்மை ஆடுவதற்கும் வேதம் புரியவில்லையே இளவரசருக்கு. ரசிகர்களுக்கு இருக்கும் சக்தி அவர் கேனடி இல்லாமல் போயிற்று. அவர்கள் ஆடும்போது பார்க்கிறார்கள், இவர் அருகில் நின்று கவனிக்கிறார். இங்கே
பார்வை மாறினால் தானம்மா அவர் பாதை மாறும். உனக்கு தெரியாத சில நடனங்கள்லாம் சொல்லி தரேன். ஊசி நடனம், பாசி நடனம், காசி நடனம் தெரியுமா? ஊசி பாசி காசி. ஊசி நடனம் ஊசி மேல நின்னு ஆடணும், பாசி நடனம் பாசிலேயே ஆடணும், வலிக்கு கீழே விழப்படாது. காசி நடனம் அதாவது காசிக்கு போவாங்கல்ல அது நடனம் ஆடிக்கிட்டே போற, அது இப்ப வேண்டாம் வயசானதுக்கு அப்புறம் அதை கத்துக்கும். இப்ப ஊசியும் பாசியும் கத்துத்தார. அம்மா ஊசி மேல எப்படிங்க ஆடுறது? காலில் குத்தும் இல்ல? குத்தப்படாது, அந்த மாதிரி ஆடணும். அதெல்லாம் எனக்கு தெரியும், கத்து வச்சிருக்கேன் நானு. கலைக்காக உயிரை விடுவேன். அப்படியா? அம்மா எங்க விடுங்க, ஊசிய கொடு. ஊசி உயிரை உயிரை விடுங்கம்மா. நல்லா பாத்துக்க, இதுவரையில ஊசி மேல நின்னு தவந்தான் பண்ணிருக்காங்க, இப்ப நான் நாட்டியம் ஆட போறேன். யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனையை நான் செய்ய போறேன். பாரு. வேண்டாங்க, வேண்டாம், நீங்க ஆடுவீங்கன்னு எனக்கு தெரியுது. வேண்டாங்க, காலை குத்திடும். சாச்சே, சொன்னா செஞ்சு காமிச்சிருந்தோம். வேண்டாங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். வேண்டாங்க, வேண்டாங்க. என்னங்க இது? பாரு பாரு பாரு. இதான் ஊசி நடனா? ஆமா. ஊசி மேல நிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மிதிக்கிறீங்க? இப்ப நிக்கிறேன்னு ஆடுறேன். சரி நிறுத்துங்க, ஊசி நடனம் பார்த்தாச்சு, பாசி நடனத்தை காட்டுங்க. அது ரொம்ப கஷ்டமாச்சு, திடீர்னு பண்ண முடியாத. அதுவும் ஊசி மாதிரிதான் இருக்கும். அழகு நடனம் கத்து தர்றேன். சொல்றதையாவது ஒழுங்கா சொல்லி தொல. அழகு இல்ல, அழகு இல்ல. திருவிழாவில நாட்கள்ல கம்பிய குத்திக்கிட்டு ஆடுவாங்க, அதுக்கு பேரு தான் அழகு நடனம்னு சொல்றது. இந்த பார் கம்பி, நல்லா பாத்துக்க, பயமா இருக்கும். என்னையா நாக்கு வலிக்கல? நாக்கல குத்தி இருந்தால வலிக்கும், இது சுத்தில இருக்கு பாத்தியா? அடே ஆமா. சித்தா படிப்பதை கெடுத்து விட்டேனா? இல்லை, நினைத்தேன் வந்துவிட்டேன். படிக்கும் போது என் நினைவா? ஏட்டிலே அப்படி என்ன இருந்தது? உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சில கேள்விகள் இருந்தன. ஓஹோ, நாட்டிய கலையை பற்றியா? இல்லை, வாழ்க்கை கலையை பற்றி. எனக்கு நாட்டிய கலை பற்றி மட்டும்தான் தெரியும். என்றாலும் கேள், தெரிந்தவரையில் சொல்லுகிறேன். கலை என்றால் என்ன? அணுவை கலைத்து அகிலத்தை காட்டுவது. துணை என்பது என்ன? துன்பத்தை பகிர்ந்து கொள்வது. மயிலுக்கு கலை தருவது மேகம். பயிருக்கு துணை சேருவது மழை. இசைக்கு துணை தாளம். தாளமில்லாத இசை தூளம். கன்னிக்கழ நாணம். நாணம் கொண்ட பெண்ணுக்கு மனம் குழம்பும், உடல் கொதிக்கும், வாய் குளரும், வார்த்தை தடுமாறும், பிள்ளை வேசும் மழலை போல் கன்னி மழலை கனிந்து வரும். கன்னியா, கன்னியா, மழலையா? நீ கனிய மழலை பேசும் கண்மணி, உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி. கனிய கனிய மழலை பேசும் கண்மணி, உயர் காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி. கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா, என் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா? கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா,
தோகை செவ்வித கோவை செய்தி சொல்லாதோ காதல் பொங்கும் வீரம் பாடும் பொன்மணி அற்புத ஓவியம் கண்கள் கற்றது எப்படியோ தளிர் போலும் எழில் மே நீ மின்னுவது படியோ நல்ல முதே வாழ்வினில் வளரும் இன்பமே நீலவானம் போல போடுவோ நல்ல இன்பம் என்னும் படகிலேறியாடுவோ நீலவானம் நிலவும் போல போடுவோ நல்ல இன்பம் என்னும் படகிலே காலை தூக்கி நின்று இருங்க இருங்க பாடுறது காலை தூக்கி கையை கவனிங்க ஓஹோ கையை கவனிக்கிறேன் ஆமா நான் பாடி நீ இல்ல ஆடணும் நான் எப்படி ஆடலாம் நான் குருநாதல்ல ஆமா ஆமா நீங்க தானே குரு குருவே என்ன எப்படி நடப்பாயா பார்த்தமா காலை தூக்கி நின்று நினைக்கிற ஆடு எந்த காலன்னு எதையாவது ஒரு காலை காலை தூக்கி நின்று காலை தூக்கி நின்று நீ விழுகிறிய நீயே காலை தூக்கி நின்று ஐயோ உனக்கு நாம் அதாவது உனக்கு இது வராது என்ன முதல்ல நாட்டியத்துல உள்ள முத்திரைய சொல்லி தர்றேன் அப்புறம் நாட்டியம் சொல்லி தர்றேன் நீங்க முத்திரை சொல்லுங்க கையப்பா கையப்பா இதா கிளி முத்திரை கிளி 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 கிளியா குருவே இதுதான் கிளி கிளி தெரியுமா எங்களுக்கு தெரியாதா இதான் கிளின்னு தெரியாத நான் சொல்றது அந்த காலத்து கிளி ஓஹோ நாய் முத்திரைக்கு பேரு கிளியா அது கட்டும் இந்தபா மீன் ரெண்டு மீனா நீ முத்திரை நீ மச்ச மச்ச அவதாரம் இல்ல குருவே இதுதான் எங்களுக்கு தெரியாது சொல்லிவிட்டீங்க நீங்க இதான் மீன் தெரியாதா மீன் நான் சொல்ற மீன் இப்ப இல்ல விடியிருக்கும் கருமணியா கருமணியின் நிழலா காண்கின்ற காட்சியெல்லாம் நீங்கள்
நினைக்கின்ற நினைவெல்லாம் நீங்கள், பேசும் மொழியெல்லாம் உங்கள் மொழி. பித்து பிடித்து விட்டதை சித்ராவுக்கு என்கிறார்கள். மக்களை ஆளும் கலைஞர் சித்ராவின் மனதை ஆளுகிறார் என்பதை அவர்கள் எங்கே அறிவார்கள்? ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? பேசுங்கள். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கும் வாய்ச்சொற்கு என்ன பயனும்? யான் நோக்குங்கால் நிலநோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி நிலுடன். மன்னர் ஏன் வள்ளுவர் ஆகிறார்? இங்கே வள்ளுவர் தான் நம்மை வாழ. இப்படியே பார்த்துக் கொண்டே இருந்தால் போதுமா? சேர்த்து அணைக்கும் கைகள் திறன் இருந்துவிட்டாலும் பார்த்திருக்கும் பார்வை மட்டும் மாறும். ஏழை மகள் சித்ரா, என் நெஞ்சில் இருப்பது மாளிகையாயிற்று. சித்ரா எப்படி ஏழையாக முடியும்? அருகில் இருக்கும் போது அடிக்கடி பார்க்க, காணாத போது. கதை சொல்ல துணை வேண்டுமா? நான் கேட்டேனா? நீ கேட்காவிட்டாலும் என் நெஞ்சம் சொல்லுகிறேன். என்ன சொல்கிறது? காதல் இது, திருமணம் எப்போது? மணிவண்ணா, சித்ராவின் மனவண்ணம் அறிய மாட்டாயா? உன் கரத்தை பிடித்திருக்கும் அவள் கரத்தை உன் கணையாழி அலங்கரிக்கட்டும் என்று என் நெஞ்சம் கதகதையாக பேசுகிறது. சித்ரா பெருமானி, நாட்டுக்கு அவன் ஒரு வாசு, வீட்டுக்கு ஒரு விளக்கு. அவனுக்கு கட்டுப்பாடு தேவைதான். மகனுக்கு மனமுடிப்பது உறுதியானால் மணப்பெண்ணை தேட வேண்டியதுதான். அதைத்தான் நான் பல நாட்களாக அரசரிடம் சொல்லிக் கொண்டு வந்தேன். சீக்கிரம் ஒரு பெண்ணை பாருங்கள். அதுதான் சிரமம். அழகும் குணமும் தரமும் தகுதியும் அமைந்த ஒரு பெண் கிடைக்க வேண்டும். ஏன், கரிகால சோழனின் ஒரே மகள் கற்பகவல்லிராட்சியா? அவளுக்கு என்ன அழகுபடியும் கண்ணி? ஆனால் சிறு பெண்ணாயிட்டே. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திருப்பீர்கள். இப்போது அவளை மணிவண்ணன் பார்த்தால் தப்பாமல் அவளையே மனமுடிக்க சொல்வார். உங்கள் உறுதி அதுவானால் தூதனுப்பி பார்ப்போம். தூது பிறர் செல்வதை விட நான் சென்றால் காரியம் தடைபடாது முடியும். என்ன நீங்களா? அமைச்சர் சென்றால்தான் அமைதியாக பேசி காரியத்தை முடிப்பார். அப்படியானால் இன்றே புறப்பட ஏற்பாடு செய்யுங்கள். வருக புலவரே, வஞ்சியின் அமைச்சரே, வருக வருக. மன்னா, வளம் நிறைந்த உங்கள் வரவேற்புக்கு நன்றி. வந்த காரணம் அறியலாமா அமைச்சரே? வஞ்சியின் மன்னர் தன் மகனுக்கு மணமுடிக்க வரும்போது கரிகால மன்னரின் மகள் கற்பகவல்லி நாச்சியார். அமைச்சரே! என்ன மன்னவா? நீர் அமைச்சர் என்பதால் பொறுத்தே நீ வார்த்தைகள். கரிகாலன் மகளை மணமுடிக்க காத்திருக்கும் மன்னர்கள் பலர். அவர்களின் அருகில் இருக்கக்கூட தகுதி இல்லாத மானவரம்பன் அரசவைக்கே அனுப்பியிருக்கிறான் உண்மை. அரசே, கவனித்து பேசுங்கள் மன்னவா. மிகுந்த கவனத்தோடும் நிதானத்தோடும் தான் பேசுகிறேன். நான் உண்மை மதிப்பதா? சிங்களத்துக்கே ராணியாக்குகிறேன் என்று வந்தான் சிங்கப்பதுமன். வங்க மண்டலத்தையே உன் காலடியில் வைக்கிறேன் என்று வந்து வந்து கேட்கிறான் வங்க நாயகன். கலிங்கத்தார் அனுப்பிய ஆட்கள் இன்னும் காத்து கிடக்கிறார்கள் விருந்தினர் விடுதியில். பாண்டியன் மகன் இன்னும் மனமுடிக்காமல் இருப்பதே சோழன் மகள் கிடைக்க மாட்டாளா என்ற ஏக்கத்தால் தான். நெடுந்திரையவே, இப்படி முறையாக பிறந்த முதல்வர்களே நான் நீ என்று போட்டியிடும் பொழுது கேவலம் கணிகையின்பால் பிறந்த கலங்க மகனுக்கு மனமுடிக்க சேரன் உம்மை அனுப்பியிருக்கிறார். மன்னா, நிதானத்தோடு பேசுங்கள். வஞ்சியான் மனைவி கணிக குலத்திலே பிறந்தவராய் இருக்கலாம். வஞ்சியின் ராணியாக முறையோடு வந்தவர், நிறையோடு வாழ்ந்தவர். அவர் மகன் மணிவண்ணன் இருக்கலாம். குலம் பார்த்து பெண் கொடுப்பதிலே அதிக நம்பிக்கை உடையவன் கரிகார். பெண் கிடையாது, அதை பற்றி பேசவும் கூடாது. வானவரம்பனிடமே சொல்லுங்கள், மணிவண்ணன் சேரநாட்டின் மன்னனாவதை சேரத்தின் மக்களே விரும்ப மாட்டார்கள் என்று. மணிவண்ணன் என் மகன், இந்நாட்டின் இளவரசன். மாதவி குலத்தில் பிறந்தாலும் மாதவி போன்றே வாழ்ந்தவள் என் சேரமாதேவி. அதையே சொன்னேன் கரிகாலனுக்கு. அமைச்சரே, திருமணம் கிடக்கட்டும். முதலில் இந்த களங்கம் துடைக்கப்பட வேண்டும். என் வாளில் கூர்மையும் என் தோளில் வலிமையும் இருக்கும் பொழுதே என் மகன் மணிவண்ணனை இந்த நாட்டு மன்னனாக்கி விடுகிறேன். ஆம், முடிசூட்டி விடுவோம். நாளையே முடிசூட்டு விழா. நாளும் பறைசாற்றுங்கள் இளவரசே. வாருங்கள் இளவரசே, வாருங்கள். நல்ல வேளையில் வந்தீர்கள். மணிவண்ணா, நாளை உனக்கு முடிசூட்டு விழா. நாளை முடிசூட்டு விழா.
தந்தை தகுதியோடு இருக்க மகன் முடிச்சு விடுவதா? தந்தையே, இந்த திடீர் முடிவிற்கு காரணம்? காரணம் என்ன? முடிசூட்டி விட்டு திருமணம் நடத்துவது பெருமை என மன்னர் நினைக்கிறார். சரிதான், மனம் முடித்துக் கொண்டு அரசோடு முடிசூட்டுக் கொள்வதைத்தான் இதுவரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த புதிய பெருமை எனக்கு புரியவே இல்லை. புரிய சொல்லுகிறேன் மணிவண்ணா, கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. காரியம் முடியும் வரை கைகளை கட்டி கொண்டிருக்க வேண்டும். மானத்திற்கு சோதனை இல்லாத எந்த காரியத்திலும் உங்கள் மனம் போல் அமைதியாகவே இருப்பேன். சொல்லுங்களப்பா. உறையூர் சோழன் கரிகாலன் நீங்கள் மன்னனானதும் தன் பெண்ணை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அடே அப்பா, அவன் மகள் என்ன அந்தரத்து மேனகியா, அகிலம் காணாத அழகியா? அவனுக்காக நான் என்ன முடிசூட்டுக் கொள்வது? உன் பெண் தேவையில்லை என்று அவனுக்கு ஓலை அனுப்புங்கள். முடிசூட்டு விழாவை பற்றி பிறகு பார்த்துக் கொள்வோம். மணிவண்ணா. அப்பா, நாளை நீ முடிசூட்டிக் கொண்டுதான் ஆக வேண்டும். உன் தாயின் பெருமையை, சேரத்து இளவரசன் நீ என்ற சிறப்பை, இந்த சேரமானின் மானத்தை நிலைநாட்ட நாளை நீ முடிசூட்டிக் கொண்டுதான் ஆக வேண்டும். என் தாயின் பெருமை என்ன சொல்லுகிறீர்கள்? நீ மன்னனாவது முடியாதான், தாழ்ந்த குலத்தினாம் உன் தாய், ஜாதி மகனாம் நீ. என்ன மனம் முடிக்க தகுதி இல்லையாம் உனக்கு? தாழ்ந்த குலத்தினாம் என் தாய், ஜாதி மகனாம் நான். கரிகாலன் சொன்னான், கரிகாலன் சொன்னான். அப்பா, முடிச்சூட்டி தீர்க்க வேண்டிய பணி அல்ல இது. போர்க்களத்தை தீர்க்க வேண்டிய பணி, அவன் திருக்கரைக்கு தீர்க்க வேண்டிய பணி. என் தாய் பிள்ளை தவமானத்துக்கு ஈடு அந்த கரிகாலன் சத்தம். இந்த பிள்ளைக்களை தவமானத்துக்கு ஈடு அவன் பெண்ணு தவமானம். நடக்கவே நடக்காது. அந்த கரிகாலன் தலை கீழே இறங்காமல் இந்த வாழ்வை வாழ்ந்தார். இளவரசன், உலை கலங்கத்தில் துடைக்காது. பழிக்கு பழி, களங்கத்திற்கு களங்கம். அந்த கரிகாலன் மகளை சிறையெடுப்பேன். களங்காலம் வந்தால் அவன் கழுத்தை அறுப்பேன். அமைச்சரே, இனி யார் ஆற்றினாலும் ஆடாது, தேக்கினாலும் தேராது. என்னைத்தான் சொன்னான் கரிகாலன், அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு உண்டு. அம்மா, என்னை பழித்தது வேண்டுமானால் நான் பொறுத்துக் கொள்வேன். என் அன்னை மாதர்குல மாணிக்கத்தை பழித்தானே அந்த கரிகாலன். என் தடுக்காதீர்கள் அம்மா, தடுக்காதீர்கள். தாயில் சிறந்த ஒரு கோயிலே இல்லை. என் தாயை இறந்தவரை நாயினும் கீழாக நடத்தி காட்டாமல் நான் ஓய்வதே இல்லை. போனே புறப்படுகிறேன், வெற்றியோடு திரும்புகிறேன். மணிவண்ணா, எந்த தாயின் மானத்தை காக்க நீ இந்த காரியத்தில் இறங்குகிறாயோ, அந்த தாயை பெற்ற பெண்குலத்தில் யாரும் கண்ணீர் வடிக்க கூடாது. கற்பகவல்லியின் கற்புக்கோ உயிருக்கோ உடலுக்கோ பங்கம் வரக்கூடாது. பிற பெண்களையும் குழந்தைகளையும் உன் வீர வாழ் தீண்டக்கூடாது மகனே, தீண்டக்கூடாது. அம்மா, அனைவரையும் உங்கள் மக்களாக கருதும் என் அன்பு தாயை, தகவனுக்கு கருதும் உங்கள் பண்பை அந்த பாவிகள் அறிவில்லை. அம்மா, உங்கள் மீது ஆணை, கற்பகவல்லி சிறையெடுப்பேன், களங்கப்படுத்த மாட்டேன். உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். விடைகொடுங்கள் அம்மா, விடைகொடுங்கள். வீரம் வெற்றியை தரட்டும், மானம் காக்கப்படட்டும், பகைவர்கள் திறந்தட்டும், பங்கு வளரட்டும். போய் வா மகனே, போய் வா. வருகிறேன் தாயே. போய் வா. ஒதுங்க மங்கரகரசி, மங்கரகரசி, மங்கரகரசி. அட, இங்க நானே உன்னதான் வந்தேன். நானு அது இளவரசர் கூட அவசரமா ஊருக்கு போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போனான்னு வந்தேன். சொல்லாம போயிட்டா கழுத நீ கோவிச்சுக்கிய. என்ன கழுதியா? காதலிக்கிறதுக்கு முன்னாலதான் கண்ணே மணியே இதெல்லாம் சொல்றது. காதலிச்சதுக்கு அப்புறம் கழுதையா குதிரை யானை இதெல்லாம் உண்டு. வருவீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்க வரல. அப்போ ஒருத்தர் வந்தார், வந்து முள்ள என் பக்கத்துல உட்கார்ந்தார். எனக்கு என்னமோ மாறிந்தது, அப்படியே நகர்ந்துகிட்டேன். அப்புறமா என்ன இப்படியே குறுகுறுன்னு பார்த்தாரு. எனக்கு உடம்பெல்லாம் என்ன மூ மாதிரி இருந்தது. எப்படி எப்படி பார்த்தா, எப்படி பார்த்தா, எப்படி பாரு. போங்க எனக்கு என்ன இப்படி ஐயோ எனக்கு என்னமோ மாதிரி இருக்க. முள்ள அவர் கையை எடுத்து கன்னத்தை தொட்ட. ஐயோ ஐயோ, எனக்கு வெக்கமா இருந்தது. வெக்கமா. அப்புறம் என்ன கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேட்டா. கட்டுப்பா கட்டுப்பா. எனக்கு அப்ப உடம்பெல்லாம் என்னமோ மாதிரி இருந்தது. நீ என்ன சொல்ல, நீ நான் வந்து கட்டிக்கிறேன். நீட்ட சொல்லிவிட்டா, சொல்லிவிட்டா. நீ சண்டாளி, சண்டாளி. ஏய், எனக்கா தோற மாட்டே. உன்ன சொல்லப்படா, இருந்திருந்தா ஒன்ன காதலிச்சம்பாரு. என் புத்தில அடிச்சுக்கணும், என் புத்தில அடிச்சுக்கணும். அது கூட சரியில்லை. நான் உன்ன காதலிக்கிறது தெரிஞ்சு அந்த பய வந்து என்ன கட்டிக்கிறான்னு உன்ன கேட்டான் பாரு. எங்க அவன், யாரு? யாரு? சொல்ல மாட்டேன். சொல்லிடு.
எனக்கு வெறி பிடிச்சிட்டு சொல்லியா நீ ஏன் சொன்னா என்ன செய்வீங்க என்ன செய்வானா அவன் காதை புடிச்சு திருகி இந்த இடத்துல 300 தோப்புக்காரன் போடுச்சிருவனா தோப்புக்காரன் போடுச்சிருவேன் 300 தோப்புக்காரனா ஆமா உங்களுக்கு நிஜமாவே கோவம் வந்துட்டதா யாரவே சொல்லு இதெல்லாம் நம்புறீங்களா ஐயோ இதெல்லாம் கனவுலிங்க கனவுல கனவுலையா ஐயோ அத விட தப்பாச்சே தப்பாச்சது கனவுல வரப்படாதவன் கனவுக்கு கட்டுப்பாடா கிடையாது யாரவன் பேரு அவன் பேரு சொல்ல மாட்டேன் பாரு மகள் கரிசி சொல்லுடு நீ சொல்லுடு வந்து அதாங்க இளவரசர் கூட வருவாரே எத்தனை பேர் வர்றான் அது பேர் இல்லையா பேர் வந்து பேர் சொல்ல கூடாதுங்க பாரு அடிச்சிரும் சொல்லுனே அதாங்க பல காலமா வந்துட்டு இருக்காரு பல காலமா வந்துட்டு நான் ஒருத்தன் தானே சரி சரி உட்காராதீங்க எழுந்திருங்க தோப்புக்காரன் போடுங்க அதெல்லாம் முடியாது போடுங்க தோப்புக்காரன் எதுக்கு தோப்புக்காரன் ஏன் நீங்க தான சொன்னீங்க போடுங்க என்ன சொன்னானே நான் கோவமா தான் சொல்றேன் தோப்புக்காரன் போடுங்க அரே இன்னொரு தான தோப்புக்காரன் மூணு நான் என்ன செய்யது தோப்பு அது முடியாது நீங்க தான் போட்டாங்க அம்மா விளையாட போடுங்க என்னங்க விளையாட்டு போடுங்க முன்ன தோப்புக்காரன் எழுந்திருங்க நிஜமா தான் சொல்றியா ஆமா நிஜமா தான் நான் தோப்புக்காரன் உனக்கு என்ன இல்ல என்ன காதலிச்ச அவ்வளவுதான் காதலி சொன்னா எல்லாம் கேட்க வேண்டியதா உனக்கு என்ன கூச்சம் பரவாயில்ல போடுங்க இதுல என்ன கூச்சம் போடுங்க யாரா வர்றாங்கன்னு பாத்துறியா சொல்லிட வெளியில போய் ஒண்ணு இன்னும் சந்தேகமா கடுமொழி சொன்ன சோழனுக்கு புத்தி புகட்ட உறையூருக்கு புறப்படுகிறேன் இறுதி விடைபெற நான் வரவில்லை சித்ரா சீக்கிரமாக திரும்புகிறேன் என்று கூறி புறப்பட வந்திருக்கிறேன் போதும் போதும் உறவு என்று சொல்வதானால் இந்த காதுகளுக்கு சொல்லுங்க பிரிவு என்பதானால் என் பிணத்திற்கு சொல்லுங்க சித்ரா தேனை மறந்திருக்கும் வண்டும் ஒளிச்சிறப்பை மறந்திருக்கும் பூவும் வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வையம் முழுவதும் இல்லை என்றால் உங்களை பிரிந்திருக்கும் சித்ரா ஒருத்தி மட்டும் உயிரோடு இருக்க முடியுமா போவது புரட்சிகரமான கொள்கை வீரக்கணவன் செல்கிறான் என்றால் விடை கொடுத்து அனுப்புவது நம் நாட்டு பண்பு நானும் விடை கொடுப்பேன் மனம் கல்லாகிவிட்டால் காணாத ஒரு பொழுதும் கடும் யுகமாக மாறும்போது நாள் கணக்கில் பிரிவதென்றால் நடுங்குகிறதே இருவரும் ஒருவரான பின் தனிமை என்பதற்கே இடமில்லை என் உடல் தானே உறையூருக்கு போகிறது உள்ளம் உன்னிடம்தான் இப்படி பார் இருள் கப்பிய கூந்தலுக்கிடையே ஒளிமயமான வெண்மதி ஒரு முறை சிரிக்க கூடாதா சிரிப்பு எப்படி வரும் பெருமான் உன் கணவன் வீரன் இல்லையா கலங்குவது பெண்மை இல்லையா என் வெற்றியில் உனக்கு பெருமை இல்லையா போகத்தான் வேண்டுமா திரும்பி வரத்தானே போகிறேன் காத்திருப்பேன் கண்ணியமைக்குள் ஓடோடி வருவேன் சித்ரா ஜோடாத ஊட்டிக்கு போறான் சும்மா வெளியில
சோழ மன்னரின் ஒரே செல்வி, வெட்டுகின்ற விழிக்கோணம், வீரத்தின் இருப்பிடம். ஆணாக பிறந்திருந்தால் அரசர்களும் அஞ்சுவர். அவரை கீழ அவரேதான். ஊர் சொல்லுகிறது இவ்வளவும் உண்மைதானே? அவ்வளவும் என் பாதையில் நடப்பதுதான் இனி சோழமங்கையரின் லட்சணம். போகட்டும், கற்பகவல்லியோ தாயற்ற பெண், மாப்பிள்ளை தேடும் பொறுப்பை அவளிடமே விட்டு விடுவோமே. சரியான முடிவு அமைச்சரே. அப்பா, எனக்கு மாப்பிள்ளை தேடும் பொறுப்பை என்னிடம் ஒப்படையுங்கள். இல்லை என்றால் நான் சொல்லும் இலக்கணங்களை வைத்துக் கொண்டு மாப்பிள்ளை தேடுங்கள். முதலில் சொன்னாயே அது நடவாது, இரண்டாவது சொன்னாயே இலக்கணம், அது என்ன சொல்? அந்த முறைப்படி தேடி பார்க்கிறேன். நான் இட்ட பணியை தட்டாமல் செய்ய வேண்டும். நானாக அழைத்தால் என்று தானாக வந்து பேசக்கூடாது. என்னை மதிக்க வேண்டும், ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அவர் நம் நாட்டிலேயே தங்க வேண்டுமே தவிர அவர நாட்டிற்கு நான் போக மாட்டேன். இந்த குணங்களுள்ள மாப்பிள்ளை தான் எனக்கு வேண்டும். எப்படி அமைச்சரே? அற்புதம். அதோடு அவன் ஒரு ஆண் பிள்ளையாகவும் இருக்க வேண்டும். அதையும் சொல்லிவிடு. பாருங்கள் அப்பா. அமைச்சரே, அமைச்சரே, கற்பகவல்லியின் குணமே அப்படி. பார்ப்போமே இப்படி ஒரு மாப்பிள்ளை. தென்னாட்டிலே கிடைக்காது கரிகாலா, வேற என்னாட்டிலாவது தேடி பார்ப்போம்.
நீங்கள் போய் உடைகளை எடுத்து வாருங்கள். செய்கிறார்களே அந்த அம்மையார் யார் தெரியாதா? இவர்கள் தான் இந்த நாட்டின் இளவரசி. நாட்டின் இளவரசி உயிரையும் பொருட்படுத்தாத தங்கள் வீர் வாழ்த்துக்குரியது. தாங்கள் யார்? நானா? கீழ்குலத்தவன், அதாவது தாழ்த்தப்பட்டவன். உங்கள் பெயர்? பெயர் பெயர் மறந்து விட்டேன். இத்த பெயரை யாராவது மறப்பார்களா? மகரே என்று தாய் அழைப்பார்கள், அண்ணா என்று தங்கை அழைக்கும், ஏய் என்று பெரியவர்கள் அழைப்பார்கள். இவைகளையெல்லாம் என்னுடைய பெயராக கருதி கொண்டிருக்கிறேன். சரிதான். இவர்களை தவிர மற்றவர்கள் அழைப்பதானால் எப்படி அழைப்பது? நல்லவள் நண்பனே என்றும், நாடாள்வோர் வீரனே என்றும், அன்புக்குரியவர் அன்பே என்றும் அழைப்பார்கள். பகைவர்கள்? என் பகைவர்களை இனிமேல் தான் காண வேண்டும். நானே உங்களுக்கு பகை என்று வைத்துக் கொள்ளுங்களே. பகைவர்கள் காயப்படுத்துவார்களே தவிர காயத்திற்கு சிகிச்சை செய்ய மாட்டார்கள். ரொம்ப சாமர்த்தியசாலி. உத்தம தாய்க்கு ஒரே பிள்ளை அல்லவா, சாமர்த்தியத்துக்கு என்ன குறைச்சல்? இந்த வீரம் பெண்களோடு பேசும்போது மட்டும்தானா? இல்லை, பெண்களோடு பேசுவதற்கு சாமர்த்தியம் எதற்கு? எகிரிவரும் ஈட்டிக்கும் இமை கொட்டாத வீரர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களை எல்லாம் சாமர்த்தியமாகவே செய்து முடிப்பார். நீங்கள்? நானா? கத்தியை எடுத்து சண்டை செய்து கொண்டே கேள்விகளுக்கு பதில் சொல்வேன், கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டே தாளம் தப்பாமல் நடனமாடுவேன். நீங்கள் நினைப்பதை கூட சொல்லிவிடுவேன். ஒன்றா இரண்டா? அடே அப்பா, இத்தனை வித்தைகளையும் நீங்கள் எதற்காக கற்றீர்கள்? கண்கட்ட பகைவர்கள் தாங்கள் கற்ற வித்தைகளை காட்ட வரும்போது தாங்களும் மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க. எப்போதுமே நீங்கள் படப்படப்பாகத்தான் இருப்பீர்கள் போல இருக்கிறது. அது என் பிறவி குணம். அந்த படப்படப்பை அடக்கிக் கொண்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். வாருங்கள். இவர் குளிப்பதற்கும் புதிய ஆடை அணிவதற்கும் ஏற்பாடு செய்யுங்கள். வாருங்கள். முன்பின் தெரியாதவருக்கு இவ்வளவு சலுகை ஏனம்மா? அவர் பெரிய நாட்டியக்காரர், அவரிடம் நான் நாட்டியம் கற்றுக்கொள்ள போகிறேன். இவரை அரசர் அறிவாராம்மா? அறிமுகப்படுத்ததானே போகிறேன்.
என்ன கடக்குது இந்த நாட்டு கரும்பு இனிக்காதோ ஏன இனிக்குமோ பாத்தா தெரியல ஓஹோ கண்ணு கொஞ்சம் கோளாறு போல் இருக்கு சோழ நாட்டு இளவரசி காட்டுக்குள்ள ஆம்பளை இங்க நுழைய கூடாது தெரியுமா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்க பதில் சொல்லாம சோழத்து மாறு மாறு சின்னுக்கிட்டே இருக்கிய மூடப்பட்டா நானு சோழ நாட்டு கரும்பு இனிக்காது நினைச்சு இதை தின்னுகிட்டு இருக்கேன் ஏய் நீ எந்த நாடு எங்க வந்த நான் எந்த நாடால தான் உங்களுக்கு ஆடுகளை பறந்த பிடிச்சி சஞ்சீர் மாதிரி மனுஷன் இங்க பட்டியில கதறிக்கிட்டு இருக்கா கேள்வி மேல கேள்வி கட்டிட்டு போக அந்த பக்கம் பெரிய வாயாடியா இருக்க முருக்க வாங்கடி இப்ப நாலு பேர் நான் கட்டி அடேன் கப்பா முருக்கிய கட்டினாவே உபத்திரவம் தாங்க முடியாது நான் தனி கட்டையா இருக்கேன் நாலு பேரை கட்ட என் கேட்டு என்ன ஆகிறது நம்ம மனச சமாளிக்க முடியாது போய்க்கோ 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 மூஞ்சிய முகரகத்துக்கு கல்யாணம் வேறையா அப்படிங்கடி இவனே சோழ நாட்டு இட வரத்தை யாரு வந்து எதற்காக கைது செய்து கொண்டு வந்தீர்கள் அத்து மீறி தோட்டத்துக்குள் நுழைந்தா ஆறு கட்டு சோழ கட்டுகளை சென்று விட்டானம்மா முடியுமா இது நடக்கிற காரியமாங்க எங்க மாடு கூட ஒரு கட்டுக்கு மேல திங்காத நீங்க இப்படி புடுவீங்களே சரிதா குற்றத்தை ஜோடிக்கிறது இந்த ஆம்பளைங்க இல்ல பொம்பளைங்க பழைய கைகறிங்க போல் இருக்கு அத்து மீறி உள்ளே நுழைந்தது குற்றம் தானே நான் மட்டுமா உனக்கு என்ன உலக இவரு நீங்க இவங்க எல்லாரும் என்கிட்ட அத்து மீறி தான் நடந்துகிட்டீங்க சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லுவாங்க இங்க சோழ தட்டையை கூட ஒடிக்க நடக்குறீங்க பெண்கள் இருக்கும் தோட்டத்திற்குள் நீ எப்படி வரலாம் இவங்க எல்லாம் பெண்களா கையும் காலும் ஓலக்க மாதிரி வரக்கூடாது வந்துட்டேன் இப்ப என்ன செய்ய போறீங்க இவன் அசைய முடியாதபடி கை கால்களை கட்டி ஆற்றில் தூக்கி எறியுங்க எரியுங்க ஆனா பல்லவ நாட்டு ஆத்துல எரியுங்க அங்கதான் தண்ணி இல்ல இவன் பெரிய குறும்புக்காரன் போல இருக்க இப்படிப்பட்ட குறும்புக்காரன் ஒருவன் நமக்கு தேவைதான் இவனை எனக்கு துணையாக கொடுங்கள் இவனை வைத்துக் கொண்டு பல காரியங்களை செய்து காட்டுகிறேன் அப்படியா நீங்களே இப்படி சொல்லும் போது எனக்கு மறுப்பில்லை அவிழ்த்து விடுங்கள் இவன் இங்கே இருக்கட்டும் வாருங்கள் அதுதான் எனக்கும் தீராத கவலை ஒரு சந்தையின் கடமையை நான் செய்து முடிப்பதற்கு தரமும் தகுதியும் வாய்ந்த ஒரு மணமகன் இந்த தரணியிலேயே கிடைக்க மாட்டானா உன் கவலைக்கும் உன் மகளின் கவலைக்கும் சம்பந்தமே இல்லையே கரிகாலா அவள் மனமே வேண்டாம் என்கிற மாதிரி நடக்கிறாள் நீ மாப்பிள்ளை கிடைக்கவில்லையே என்று தவிக்கிறாள் வாமா வா உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம் என்ன பற்றிய என்ன பேசினீர்கள் திருமணத்தை பற்றி பேசினான் கரிகாலன் நான் உனக்கு ஒரு ஆசிரமம் கட்டலாம் என்றேன் ஓ அப்படியே செய்யலாமே யார் இந்த ஆள் என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் ஆபத்தா உனக்கா என்ன நடந்தது நான் குளித்து விட்டு வரும்போது ஒரு காட்டெருமை என்னை துரத்திற்று சமயத்தில் வந்து அதை கொன்று என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றினாரப்பா என் மகளை ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி பெயர் அவருக்கே மறந்து விட்டதா வேடிக்கைதான் யாரப்பா நீ பரதேஷ் பார்த்தால் அப்படி தெரியவில்லையே பார்த்த உடனே எல்லாமா திறந்து விடுகிறது பெரும்பாலும் தப்பு கணக்குத்தான் விழுந்து விடுகிறது உண்மைதான் சொந்த ஊர் எது பாண்டிய நாட்டில் பரம்பு மலை பகுதியில் ஒரு கிராமம் என்று நினைவு உன் பெயர் இப்போதாவது ஞாபகம் வந்து விட்டதா ஓ நினைவு வந்து விட்டது என் பெயர் முத்துவைரம் முத்துவைரம் பாண்டிய நாட்டானா நீ போர்த்தொழிலில் பயிற்சி உண்டா ஓ கத்தி எடுத்து சண்டை செய்து கொண்டே கேள்விகளுக்கு பதில் சொல்வார் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே தாளம் தப்பாமல் நடனம் ஆடுவார் நீங்கள் நினைப்பது கூட சொல்லிவிடுவாரப்பா அப்படியா இவன் ஒருவனை வேலைக்கு சேர்த்துக் கொண்டால் ஒன்பது பேர்களை விலக்க வேண்டியிருக்கும் தவறான முடிவு என் ஒருவனுக்கு வேலை கொடுத்தால் புதிதாக ஒன்பது பேர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டி வரும் நாட்டிய கலையிலே வல்லவனானே ஆமா அப்பா அவரிடத்தில் நாட்டியம் கற்றுக்கொள்கிறேனப்பா சரிம்மா இன்று முதல் நீ இங்கேயே தங்கலாம் கற்பகவல்லிக்கு ஆடலும் பாடலும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியனாக உன்னை நியமிக்கிறேன் அமைச்சரே இவன் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்க உத்தரவு நன்றி மகாராஜ் சாப்பிடாமலே சென்று விட்டீர்களா
பசி இல்லை. பசியா வருமா? உண்ணாவிரதம். எந்த லட்சத்திரக்காகவோ? ஒரு கனியை அடைவதற்காக. இது இங்கே இருக்கிறது கனி. எங்கே? கொடு பார்க்கலாம். தலகாணியா பேசிட்டு? சோழ நாட்டில் சுவரனுக்கு கூட வாய்ண்டல்லவா? ஆண்கள் எப்போதுமே ஏமாற்றுவார்கள், அப்போதெல்லாம் பெண்கள் ஏமாறுவார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். சோழ நாட்டு பெண்களுக்கு ஏமாறக்கூட தெரியுமா? நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் என்று நான் பழம் கொண்டு வந்ததிலிருந்து புரியவில்லையா? ஆமா, உங்களுக்கு என்னிடத்தில் என்ன அவ்வளவு அக்கறை? அதுதான் எனக்கும் புரியவில்லை. புரியாதவர் தரும் பழங்களை நான் சாப்பிடுவதே இல்லை. புரிந்து கொடுக்கிறேன், விரும்பி சாப்பிடுங்க. என் பசி தீர்க்கும் ஆற்றல் இந்த பழத்திற்கு கிடையாது. யானை பசியா? மரத்தை அடியிலிருந்து கிளை வரை முறித்து சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும். உங்கள் ஊரில் எல்லோரும் இலை தழைகள் தான் சாப்பிடுவார்கள் போல இருக்கு. இலை தழைகள் என்ன? எடுத்த காரத்தை முடிக்கும் வரையில் சாப்பிடக் கூட மாட்டார். எங்களுக்கும் சுயமரியாதை உண்டு. நான் கொடுப்பதை சாப்பிடுவது உங்கள் சுயமரியாதை கிழிக்க என்று நீங்கள் எங்கள் விருந்தாய். விருந்திற்கு அழைத்து விஷத்தை கொடுத்தாலும் சம்பிரதாயத்திற்காகவாவது சாப்பிட்டு முடிப்பதுதான் எங்கள் நாகரிகம். ஆனாலும் இப்போது எதையும் சாப்பிட நான் தயாராக இல்லை. நான் நயவஞ்சிகர்களுக்கும் நன்றி கெட்டவர்களுக்கும் கூட விஷத்தை கொடுக்க மாட்டேன். ஆபத்திலிருந்து உங்கள் ஆண்மை என்னை காப்பாற்றியது. காப்பாற்றிய வீரருக்கு என் கைமா. அவளா இவளா தேர்ந்து எடு அழகிய பெண்ணை மாலையிடு. அவளா இவளா தேர்ந்து எடு அழகிய பெண்ணை மாலையிடு. புதுமலை போலே மது வழிந்தோடும் பொட்டு வண்ண கண்ணிரண்டில் வட்டமிடும் பெண்ணிரண்டில். அவளா அவளா இவளா தேர்ந்து எடு அழகிய பெண்ணை மாலையிடு. புதுமலை போலே மது வழிந்தோடும் பொட்டு வண்ண கண்ணிரண்டில் வட்டமிடும் பெண்ணிரண்டில். அவளா அவளா இவளா தேர்ந்து எடு அழகிய பெண்ணை மாலையிடு. காதலிக்கிறார்கள்
மடார் என்று கையை பிடிக்கிறார்கள். நீங்க என்ன செய்தீர்கள்? மடார் என்று கணத்துல வந்து கொடுத்தேன். என்னடி அவரை தொந்தரவு செய்கிறீர்கள்? பொங்கல் வெளியே. என் தோழிகள் தந்த தொல்லைகளுக்கு நான் தான் பொறுப்பாளி. நீ பொறுப்பாளியா? ஆமா, தங்களின் மனநிலை அறிய என் தோழிகளை ஏவினேன். உன் தோழிகள் என்ன, எப்படிப்பட்ட எழில் அரசியாக இருந்தாலும் என்னை மயக்கிவிட முடியாது. ஒருத்தியை தவிர உறவை தொடர்ந்து ஓடோடி வந்த பிரிவை என்னால் ஒரு நொடி கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. அப்படித்தான் அம்மா இருக்கும். வேலை இல்லாம சும்மாவா போவாங்க? தைரியமா இருங்க. உறையூரில் அப்படி என்னடி அவசர வேலை? அரசாங்கத்துல 1000 வேலை. நாட்டை கவனிச்சு வேண்டியவங்களையும் கவனிக்க வேண்டியவங்க பழப்பெல்லாம் இப்படித்தானம்மா. திடீர்னு அர்த்தராத்திரில கூட எழுந்து புறப்பட்டுடுவாங்க. எப்பொழுது வருவார் என்று உறுதியாக தெரியவில்லையே. இதோ வருகிறார், வந்து கொண்டே இருக்கிறார். வருகிறாரா? வந்து விட்டாரா? அவர் மட்டுமா வருகிறார்? அணி மணி ஆடை அழைத்த அழைப்பிற்கு பணிபுரிய ஆட்கள், சிங்காரிக்க செடிகள், தென்றலிலே கலக்க வாசனை திரவியம். பொங்கல் இதோ பாருங்களம்மா. வாடும் மலரை சூடக்கூடாதென்றே வண்ணப்பூவை ஒன்னா செய்து அனுப்பியிருக்கிறார். இது காதணி. அணியாவிட்டாலும் உங்கள் காது அழகாகத்தான் இருக்கிறது என்றாலும் ஆசையோடு அனுப்பியது. பாரடி, கனிந்த கரங்களிலே மோகாமல் மின்ன முத்துவளையல். அப்படியா? பின்புறமாக கண்பத்த வந்தால் கணீர் கணீர் என்று ஒழித்து அறிவிக்க காசிலம்பு. நூலோ என்னும் இடையில் நோகாமல் மின்ன. இதோ கண்ணுக்கு நகை போடுவது வழக்கமில்லை, இருந்தால் அதையும் அனுப்பியிருப்பார். பார்த்தாயம் அங்கே இருக்கிறது. அவர் எவ்வளவு நல்லவர் என்று. அவர் மிகவும் பொல்லாதவர் அம்மா. இல்லையே, அவர் தங்கமானவர் ஆயிற்றே. இவ்வளவும் வாங்கத்தான் உறையூர் போகிறேன் என்பதை சொல்லாமல் போயிருக்கிறாரே. ஓ ஆமா, பாருங்களம்மா அணிவிக்கிறேன். எப்படி அடி இருக்கிறது? அபாரம், அருமை, அழகு ஜொலிக்கிறது. நான் என்று யார் வருவார்? என்ன வேண்டும்? என்ன வேண்டும் எனக்கு? உன்னிடம் என்ன வேண்டும்? பொன்னா, பொருளா, புது புது நகையா, மண்ணாளும் உரிமையா? சித்ரா, நான் உன்னை வேண்டி, நீ எனக்கு தரக்கூடியது ஒன்றுதான், அறிய மாட்டாயா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பாவம், கள்ளம் கபடமற்ற உன் வெள்ளை மனதிற்கு புரியாதுதான். புரிய வைத்தா கிடைக்குமா? கொடுக்கக்கூடியதாயிருந்தால் எடுத்துத் தர தயங்க மாட்டேன். கொடுக்கக்கூடியதுதான் எனக்கு நீ வேண்டும். நடக்காத வேண்டும். நான் இன்னொருவரின் உரிமை. சித்ரா, என்னை தவிர உன்னை உரிமை கொள்ள வேறொருவன் உலகில் தோன்ற முடியாது. அதை முடிவு கட்ட வேண்டியவன் நான் தான். எனக்கு என்ன, அழகில்லையா, அறிவில்லையா, அரச உரிமை இல்லையா? ஓ, எல்லாம் இருக்கிறது. பின் என்ன வேண்டும் உன்னை அடைய? என் அன்பை பெற வேண்டும். அதைத்தான் கேட்கிறேன். அது பேரம் பேசி பெறுவதல்ல. இன்னொருவன் எப்படி பெற்றான்? நானே அழைத்து தந்தேன். என்னிடம் அலட்சியமா? இல்லை, இன்னொருவரிடம் அன்பு, அவ்வளவுதான். நீ அணிந்திருக்கும் நகைகள் என் அன்பை உனக்கு சொல்லவில்லையா? நீங்கள் அனுப்பியதா? ஆம். உன்னை காட்டி பெண்ணை விலை பேசும் புனிதரே, கற்பு தங்கத்துக்கு ஈடு கட்டி தங்கமா? மானம் காக்கும் சேர சமுதாயத்தில் சித்ரா ஒரு அங்கம். அவளை மயக்க நீ வீசிய வலையா இந்த வலை? நீ விட்ட தூதா இந்த தோழன்? நீ போட்ட வினங்கா இந்த கிளம்பு? பேரம் பேசவா நதிகள்? கருவூராளும் காவலனே, என்னை கவர்ந்தவர் ஏன்? என்னை மணந்தவர் சேர இளவரசர். இனி என் வாழ்வும் தாழ்வும் அவரோடுதான். முடிந்த முடிவா? முடிவு என்பதே முடிந்ததுதானே. நன்றாக யோசித்து பதில் சொல். இனி ஒரு நொடி கூட இங்கே நிற்காதீர்கள், போய்விடுங்கள். பார்க்கிறேன். பாரு பார், இளவரசர் இந்நேரம் இங்கிருந்தால் உன் தலை வேறு வேறு. மங்கையர்கரசி, இவைகளை திருப்பி அனுப்பிவிடு. அரசி, நமது மணிவண்ணர் இளம் பருவம்,
பக்குவமான வயது. இந்த பருவ காலத்தில் அவர் தன்னையே மறந்து நடக்க துணிந்து விட்டார். என்ன சொல்லுகிறீர்? அதை சொல்ல என் நா எழவில்லை. ஆனால் சொல்லாமல் இருந்தால் என் கடமையிலிருந்து நான் தவறியவனாவே. அப்படி என்ன நடந்து விட்டது? மன்னவா, தங்களது பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் விளைவித்து விட்டார் தங்கள் அருமை புதல்வர். என் மகனா? ஆம், இது அரச குலத்திற்கே பெரும் இழுக்கு. நடனக்காரி அந்த நாடோடி பெண் சித்ரா எங்கே? சேரத்தின் இளவரசர் மணிவண்ணர் எங்கே? சேச்சே, அவளையா காதலித்து காந்தரவ மனம் புரிவது? கணிகண்ணரே, கனவு கண்டீரா? கண்கள் கனவு காண்பதில்லை மன்னவா. நான் நம்ப மாட்டேன். நம்பிக்கை பிறக்காது காட்சியை காணாதவர்களுக்கு. நான் கண்டவன். கருவூராரே, என் மகனை பற்றி எனக்கு தெரிந்ததை காட்டிலும் அதிகமாக உமக்கு தெரியப் போவதில்லை. கதிரவன் மீது களங்க விழாது. என் மகன் உறையூர் சென்றுள்ளான் உத்தமமான பணிக்காக. அடடே, சித்ராவை விட்டு விட்டா? சித்ரா, பேசாதீர். கடமை வீரனான என் மகன் மீது களங்கம் சுமத்தாதீர். இந்நேரம் என் மகன் உறையூர் அரண்மனையில் இருப்பான். உன்மத்தம் முடித்த கரிகாலன் கொட்டத்தை அடக்க துடித்துக் கொண்டிருப்பான். தாயை பழித்தாயே கரிகாலா, உன் மகளை கவர்ந்து செல்லுகிறேன் பா என்று கருகிக் கொண்டிருப்பான். லட்சியத்தின் வடிவத்தை, என் செல்வத்தை சித்ராவின் வாழ் கட்டுண்டவளாக காட்டுவது அவாண்டம். அடுக்காது மன்னவா, ஒரு அரசகுமாரன் கெட்டு சீரழிவதை சீர்திருத்த எண்ணம் கொண்டு வந்தேன். சரி, இதனால் எமக்கும் உமக்கும் ஏன் வீண் பம்பு? என் பேச்சில் நம்பிக்கை கொண்டு உமது புதல்வரை நல்வழிப்படுத்தும். இல்லையேல் அவர் இஷ்டப்படி விட்டுவிடும். நான் வருகிறேன். தனிமையிலே இனிமையா? இல்லை, நிலவு துணை இருக்கிறது. அது மட்டும் போதுமா? கலைஞனுக்கு வேறு என்ன வேண்டும்? ஆமாம், என்ன தனிமையாக இந்த நேரத்தில்? ஆசிரியர் இடத்தில் பாடம் கற்றுக்கொள்ள படையெடுத்தா வருவார்கள். பாடம் கற்றுக்கொள்ளவா? அழகாகத்தான் இருக்கும். நிலவு நேரத்திற்கு சுவையான கலைதான். கற்றுக் கொடுத்த நானே ஆட காத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை ஆட்டி வைக்கத்தானே நானே இங்கு வந்திருக்கிறேன். நீங்கள் எப்படி எப்படி ஆட சொல்கிறீர்கள் அப்படியெல்லாம் ஆடுகிறேன். என் வேலை சுலபமாக முடியும். நான் ஆடட்டுமா? ஆடாத மனமும் உண்டோ? யார் நிலவே, நினைவை கவர்ந்தது யார் நிலவே? நீயோ நானோ யார் நிலவே, நீயோ நானோ யார் நிலவே? சோலையில் மயிலாடும் பூ
விரிச்சோலையில் மயிலாடும் புரிந்தே குயில்கள் இசை பாடும் காவிரி அருகே நானிருந்தாலும் கண்ணே என் மனம் புனை நாடும் நீயோ நானோ யார் நிலவே இன்று நிம்மதி இழந்தது யார் நிலவே என் மகன் வீரன் நான் அவருடைய தோழன் ஆழ்வார் அரசே ஜாக்கிரதையாக இந்த ஓலையை கொண்டு போய் கரிகால சோழரிடம் சேர்த்து விடு என்ன அரசே நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு திடீர் ஓல சம்பந்தம் இருக்கிறது நீ திரும்பி வரும்போது நான் மஞ்சள் மீது படையெடுத்து சென்றிருப்பேன் என் மனதில் அலாதியான உற்சாகம் காடு மேடுகளை எல்லாம் கடந்து நாம் வெகு தூரம் போக வேண்டும் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போகலாம் இயற்கையை பார்க்க பார்க்க அழுப்பதில்லை திரும்பி வராமல் அங்கேயே இருக்கலாம் என்று தோன்றுகிறது அதுதான் அதுவேதான் திரும்பி வரவே வேண்டாம் அங்கே இருந்து நான் மட்டுமா நானும் கூட தான் என்ன திடீர் ஓலை அவசரம் ரகசியம் ஒன்று சொல்லி கொடுக்க சொன்னார் கரூர் சோழர் உறையூர் உடையார் கரிகால சோழருக்கு கரூர் உடையார் கனிகண்ணன் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன் நான் வஞ்சிக்கு சென்றிருந்தேன் அங்கே திடுக்கிடத்தக்க ஒரு செய்தியை கேட்டேன் தங்கள் பால் வஞ்சம் கொண்டு சேரமன்னன் மணிவண்ணன் ஒரு பதி செய்திருக்கிறார் தங்கள் செல்வி கற்பகவல்லியை சிறையெடுப்பதற்காக மாறு வேடத்தில் அங்கேயே வந்து தங்கி இருக்கிறார் எச்சரிக்கையாக இருக்கும் உடனே அவனை கைது செய்யும் அன்புள்ள கணிகண்ணன் ஒலி குகையிலே பூனை மணிவண்ணனா முத்துவைரவன் முத்துவைரவன் தோலை அனுப்பியிருக்கிறார் கலங்காதீர் கரிகாலரே சேரத்தின் தாயை பழித்திலே அந்த பழியை துடைக்க உன் செல்வத்தை கவர்ந்து செல்கிறேன் வஞ்சியான் பிறரை வஞ்சியான் ஆனால் வஞ்சித்தவனை விடமாட்டான் புகையே களம்பட்டும் ஓரே மூலட்டும் கவலை இல்லை அழிதீர்த்துக் கொண்டு விட்டேன் நான் வருகிறேன் உமது மகளும் இதன் மூலம் விடைபெற்றுக் கொள்கிறான் இங்கனம் முத்து வைரவன் என்ற மணிவண்ணன் யாரெங்க எல்லாம் மூட சொல்லுங்கள் சுரங்க வாயில்களை அடையுங்கள் முத்து வைரவன் எந்த மூலையில் இருந்தாலும் அவனை கைது செய்யுங்கள் கற்பகவல்லியும் உடனே கொண்டு வர வேண்டும் Bye.
வச்ச கணிகண்ணனுக்கு புத்தி உகட்டுவோம். போர்க்களத்திலாவது தன் தன்மை உழையட்டும். அவன் அரசே சற்று நிதானிக்கலாம். நிதானிக்க நம்மை அவன் விடவில்லை. சித்ரா அல்லது போர் என்கிறான். சித்ராயின் குடிமகள். இனி போர்க்களம் தான் நாம் அவனை சந்திக்க வேண்டிய இடம். படைகளை தயார் செய்யும்படி தளபதிகளுக்கு உத்தரவிடுங்கள். வரவேண்டும். ஏழையின் குடிசைக்கு காவலரின் தோழர் அமருங்கள். அப்படி அமர்ந்து பேசக்கூடிய அமைதியான நேரம் இல்லை சித்ரா. அவசர காரியமாக வந்திருக்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? 60 ஆண்டுகள் அமைதியாகியிருந்த சேர நாட்டின் மீது ஊர் முரசு கொட்டி விட்டான் கருவூர் சோழன் கணிகண்ணன். கருவூர் சோழன் கணிகண்ணன் பாக்கி இருந்தது மண்ணாகி பதம் பார்க்க நினைக்கிறான் வஞ்சி மண்டலம். வஞ்சியை காக்க வாழ் வீரர்கள் இருக்கிறார்கள். வலுவுள்ளவர்கள் அறிவில். வாளும் வலுவும் போரிலே வெற்றியை தரலாம். கொட்டி ஓடும் குருதியை தடுக்க முடியாது சித்ரா. அதற்கு கத்தி இல்லாமலே களம் முடிய வேண்டும். கணிகண்ணன் சீற்றம் தெரிய வேண்டும். கருவூரும் வஞ்சியும் உதரங்கொட்டாமலே பிழைக்க வேண்டும். இவ்வளவும் நடக்க வேண்டும் என்றுதான் இந்த இளம் மனதும் பேராசைப்படுகிறது. நடத்துவிக்க பிடித்தான் நானும் வந்திருக்கிறேன். சித்ரா வஞ்சியின் இளவல் உறையூரில் இருக்கிறான். வஞ்சகன் கணிகண்ணன் அதையும் அறிவான். வஞ்சிக்கு படை அனுப்பும் அதே நேரத்தில் உரந்தைக்கும் செய்தி அனுப்ப போகிறான் கணிகண்ணன். வஞ்சியின் வாரிசு உறையூரில் தான் இருக்கிறான் என்பதை சோழன் அறிந்தான். தன்னந்தனியன் தப்ப முடியாத சோழன். ஆம் சித்ரா, உறையூரில் மணிவண்ணன் சிறைப்படுவார். கருவூரான் வஞ்சியிலே களம் காண்பான். தடுத்து நிறுத்தும் சக்தியை படையிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை நான். உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? ஆணையிடுங்கள் அமைச்சரே. சேர நாட்டின் இளவரசர் சிறைப்பட்டார். அந்த அவமானத்தில் வஞ்சியின் குடிமகளுக்கு பங்கில்லையா? சொல்லுங்கள். என் சக்திக்கு மீறியதாயினும் வஞ்சியின் தலைவனுக்காக உங்கள் ஆணைக்கு தலை வணங்குகிறேன். தாமதமின்றி கருவூருக்கு நீ ஏடொன்று அனுப்ப வேண்டும். அனுப்புகிறேன். கணிகண்ணனை சந்திப்பதாக அதில் எழுத வேண்டும். கணிகண்ணன் நான் சந்திக்கவா? வாய் திறந்திருக்கும் புலியின் வாயில் வெள்ளாடு விழவா? அவ்வளவு தைரியம் இல்லையா உனக்கு? பகைவர்கள் 10 பேராக சூழ்ந்து விட்ட நேரத்திலும் புகை கிளப்பி புன்னகை காட்டி தப்பி ஓடும் சாதுரியம் சதுராடும் அங்கேயிருக்கு உண்டு என்றல்லவா நான் படித்திருக்கிறேன். சித்ரா, பாவத்தின் சின்னமான கணிகண்ணனிடம் நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்வதை நான் விரும்பவில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். கணிகண்ணனை சந்தித்து கனிவாக பேசி ஆடச் சொன்னால் ஆடி பாடச் சொன்னால் பாடி இளவரசர் வஞ்சிக்கு திரும்பும் வரை இந்த போரை தடுத்து நிறுத்திவிடு. நடக்கக்கூடியது நடந்திருப்பதாக சரித்திரம் கூறுகிறது. அமைச்சரே, கலக்கத்தை விடு. கண்ணீரை துடை. ஏட்டை பிடி. எழுத்தான் எடு. எழுது கருவூர் சோழனுக்கு. பல்லக்கு வரும். உன் சொல்லி இந்த போரை நிறுத்தும். உன்னையும் காத்து தஞ்சையின் மண்டையும் காத்து நீ திரும்பு. இளவரசரும் ஆபத்தில்லாமல் வந்து விடுவார். நல்லது அமைச்சரே. வஞ்சியின் காவலருக்காகவும் அவராலும் இந்த குற்றத்துக்காகவும் அன்பு வடிவான தங்களுக்காகவும் புற்றுக்குள் இறங்குகிறேன். பாம்பை பிடிக்கிறேன். கொத்தப்பட்டு நான் இறந்த போதிலும் வஞ்சியின் குலம் தழைத்தால் போல். கருவூராளும் காவலருக்கு ஆடல் கணிகை சித்ராவின் வணக்கம். அரசர் பிரானி, தங்களை நான் சந்திக்க பெரிதும் விரும்புகிறேன். பல்லக்குன்று அனுப்பி வைத்தால் அடுத்த வினாடியில் புறப்பட்டு வர தயாராக இருக்கிறேன். சித்ரா, சித்ரா, ஆஹா ஆஹா, சபாஷாழ்வார், பாதி தூரத்தை என் படை கடந்த போது மீதி தூரத்தை வெற்றி கடந்து வந்திருக்கிறதாடா? வெற்றி கடந்து வந்திருக்கிறது. படையினி தேவையில்லை. பல்லக் அனுப்பி வைங்கள். தடையின்றி வருகிறேன் என்கிறாள் சித்ரா. சவாள் சார்த்தா, இவ்வளவு தூரம் ஒரு பெண்ணுக்காக அவன்தான் ஒரு மடையன். இதுல அரசியல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஒரு பைத்தியக்காரனடா. மங்கையரை மையமாக வைத்துத்தானடா அரசியலே உருளுகிறது. யாரங்கை, பல்லக்கொன்றும் 10 காவலர்களும் வஞ்சிக்கு செல்ல வேண்டும். தலைநாயகனிடம் கூறு.
பல்லக்கு வந்துவிட்டார். என்னம்மா புன்னகை புரிகிறீர்கள்? கருவூரி நரக வாசலுக்கு உங்கள் சுமந்து செல்லும் காலத்தேர் வந்துவிட்டது. அம்மா, மலரினும் மெல்லிய உங்களை அரசியல் நாடு விட்டு நாடு அழைத்து போகிறது. கலங்காதே மங்கையர்க்கரசி, அடங்கி கிடப்பது மார்பறை தழுவதும் பெண்மையின் இரண்டு குணங்கள். நான் எப்படிப்பட்ட இடத்திற்கு போகிறேன் என்பதும் எனக்கு தெரிகிறது. யாரை சந்திக்கப் போகிறேன் என்பதும் எனக்கு புரிகிறது. புரிந்துமா புன்னகை புரிகிறீர்கள்? மங்கையர்க்கரசி, ஒன்றை நடத்தி காட்டியே தீர வேண்டும் என்றால் அதை சிரித்துக் கொண்டே செய்ய வேண்டும். உலகத்து சக்திகளுக்கெல்லாம் உன்னத சக்தி என்னுடைய இருதயம்தான் என்ற நம்பிக்கையோடு புறப்படுகிறேன். கலங்காமல் வழியன அம்மா, திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கிறேன், நீங்கள் தப்ப முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. காதல் நாதனுக்காகவும் கண் போன்ற நாட்டுக்காகவும் கருணாகத்தின் முன்னிலேயே திருநாள் கொண்டாடுகிறேன். ஆடும் நாகம் அருகில் நெருங்கினால் நச்சுப்பல்லை பிடுங்குகிறேன், நாகத்தை நாடு துண்டமாக்குகிறேன். கணவனுக்கு பேய், பகைவனுக்கு பேய். புறப்படுகிறேன். அதிகாலன் அரண்மனையிலே களவாட வந்த கசடனே, குற்றங்களை எல்லாம் பெரிய குற்றம், ஒற்று வேலை பார்ப்பது, விசாரணையின்றி வெட்டி எறிவதுதான் அதற்குரிய தண்டனை. ஆயினும் ஓரளவு கருணை காட்டலாம் என்றுதான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். தண்டனையை நீயே நிர்ணயித்துக் கொள். நிர்ணயித்துக் கொண்டுதான் வந்திருக்கிறேன் கரிகாலரே. என்ன தண்டனை? அடக்கம் இல்லாதனாக கிழிப்பது, வேதம் பாராட்டும் இதயத்தை பிளப்பது, செரிக்கிறே நிமிந்த சிரத்தை துண்டிப்பது. தண்டனை தேவைதான? சரி, கருணை காட்டுகிறேன், பிழைத்து போ. அறிவு கட்டவரே, கடாரம் முதல் கங்கை வரையிலே பகைவரை கைது செய்ததும் கருணை காட்டியதும் கரிகார், அவனுக்கா கருணை காட்டுகிறாய் நீ? அதிலும் கைதி கோலத்தில். கோலம்தான் கரிகாலரே கைதி, குணமல்ல, நினைவிருக்கட்டும். உறையூர் வாழ் பெருமக்களே, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஏன் திகைக்கிறீர்கள்? அவர்கள் திகைக்கவில்லை கரிகாலரே, நீதி அவர்களை திகைக்க வைக்கிறது. என்னை அழித்துவிட உங்களால் முடியாது, உங்கள் மக்களிடமே கேட்போம். காவிரியின் பெருமக்களே, நான் குற்றவாளி என்கிறார் கரிகாலர், நடந்ததை கேளுங்கள். பெண் கேட்டனுப்பினார் சேரமன்னர் கரிகாலரிடம், இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தொல்லையை பிறந்திருக்கார். ஆனால் சேரன் குலம் கெட்டது, குடி கெட்டது, தாய் முறைகட்டவள், நெருகட்டவள் என்று பிறப்பை முன்வைத்து ஏற்றினார். முறையூர் என்று பெயர் பெற்று உறையூர் வாழ் மக்களே, நீங்களே சொல்லுங்கள், தவழ்ந்து வரும் காவிரிக்கு வேதம் உண்டா? குளம் பார்த்து குடி பார்த்து மேகம் மழை பொழிவது உண்டா? ஆயிரத்தை ஒன்றாக்குவோர் மன்னர், ஒன்றை இரண்டாக்குகிறார் கரிகாலன். நீங்களே தீர்ப்பளியுங்கள், என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். வேதம் உங்கள் குளம்பாடா? ஜாதியை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? நாம் ஒரே இனத்து மக்கள் தானே? சொல்லுங்கள் உங்கள் கரிகாலருக்கு. சொல்லுவதற்கு எதுவும் இல்லை, உண்மை பயங்கரமானதாகத்தான் இருக்கும். பிறப்பிற்கு ஒரு பெருமை உண்டு என்பதில் அசையாத நம்பிக்கை உள்ளவன் நான். நேரத்தில் தங்கை, இதை கொண்டு என் கால்களை கழுவ வேண்டும். இதோ நேரத்தின் வெற்றி மாலையாம் பனம்பு மாலை, இதை என் கால்களிலே சூட வேண்டும். செய்து முடித்தார் விடுதலை. Oh, my God.
கால்களை கழுவதும் ஒரு புனிதமான வேலைதான். என் கால்களிலே விழும் தண்ணீர் உன் களங்கத்தையும் துடைத்துக் கொண்டு போ. Thank you.
வருக வருக வசந்தத்தின் இளந்தளிரே வருக வாடாமலரே காலகாலங்கள் கடந்தாவது இந்த கனிகண்ணனை காண வேண்டும் என்று ஆசை வந்ததே ஆஹா அதுவே என் பாக்கியம் என்னை அலங்குவலாம் கருவூர்த்தோட கனிகண்ண படுதலத்தி வந்திருக்கான் போடி இல்லை ஆடு வலிவேடத்துக்கு வந்திருக்கிறான் அது மட்டும் இல்லைங்க சித்தாவையும் கொண்டு போயிட்டான் சித்தாவை கொண்டு போயிட்டான் இளவரசி இவனும் போங்க பரவாயில்ல இளவரசி அனையிடம் சேர்த்து விடு பங்கான மொழி பேசும் பையன்களே காணாமல் நீ இருந்தாய் நான் கலங்கினேன் கருகினேன் என்று உன் வருகை எனக்கு எல்லையில்லா இன்பத்தை அளிக்கிறது கண்ணே நெடுநேரம் நின்றால் கால் வலிக்கும் பஞ்சனை இளமரு இல்லை கருவூர் ஆளும் காவலர் நீங்கள் ஏழை குடியில் பிறந்த ஆடர் கணியை நான் தங்கள் எதிரில் அமரக்கூடாது நாட்டுக்கு நான் மன்னனானாலும் மனைவிக்கு நான் கணவன் தானே வா கைப்பிடியாகவே கரூருக்கு செல்வோம் சிங்காதனம் உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறது இல்லை இல்லை ஆடல் அரசினி அற்புதமான ரசிகன் நான் அழகு சிலைனி அதற்கேற்ற மன்னன் நான் கலையோடு கலந்தவள் உன் உயிரோடு கலந்தவன் ஒரு நாளும் திருநாள் தான் வாக்கண்ணே முடியாது முடியாது Thank you.
சித்ரா உன் பெரியாட்டங்கள் இன்றோடு முடிவு எடுவாளை பஞ்சியிலிருந்த என் செல்வத்தை உன் கட்டளை பதுமையாக்க முயன்றாய். இதை விட இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கொண்டு வரவில்லை, அவளாகவே வந்தாள். இதோ சித்ரா அனுப்பிய ஓலை. தங்களை நான் சந்திக்க பெரிதும் விரும்புகிறேன். பல்லக்கொன்று அனுப்பி வைத்தால் அடுத்த வினாடியில் புறப்பட்டு வர தயாராக இருக்கிறேன். சித்ரா, சித்ரா வஞ்சகி! சித்ரா, சித்ரா! பெற்ற மகளை பகைவன் கவர்ந்து சென்ற பின்பும் வாளா இருப்பது கரிகாலன் வாளுக்கு அழகல்ல. ஆமா, உறவு முறையிலும் என்னை விட வயதில் மூத்தவர் என்ற முறையிலும் இதுவரையே கட்டுப்பட்டேன். இனியும் என்னை தடுக்காதீர்கள். ஏன் தடுக்கிறேன் கரிகாலன்? ஒரு கணமாவது அதை சிந்திக்க மறுக்கிறாயே. சிறையெடுக்கப்பட்ட உன் மகள் இனி திரும்பி வந்தால் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? கவர்ந்து சென்றவன் கொல்லப்படுவதால் அவள் கற்பு நிலைக்குமா? கத்தி முனையிலே ரத்தம் படிவது உன் கனவலிமையை காட்டும். ஆனால் கரிகாலன் விவேகி என்று வரலாறு கூறாது. சில சமயங்களில் சில காரியங்களுக்கு நாமும் தலையை ஆட்டிவிட்டுத்தான் போக வேண்டும். இப்போது என்னதான் செய்ய சொல்லுகிறீர்கள்? சொல்வதென்ன? கொண்டு சென்றவனும் உன்னை போல் ஒரு மன்னன் தான். மகளை அவனுக்கே மணமுடிப்பதற்கு சம்மதித்துவிடு. சீர்வரிசைகளை அனுப்பு, எல்லாம் நன்மையாகவே முடியும். மாமா! மாமனும் குடும்பத்துக்கு யோசனை சொல்லுகிறான், அமைச்சனும் அரசியலுக்கு யோசனை சொல்லுகிறான். இதில் இரண்டும் கலந்திருக்கிறது. சயங்காதே, தயக்கம் வளர வளர குழப்பம் அதிகரிக்கும். சொன்னது தங்கள் வார்த்தைக்கு எப்போதும் போல் இப்போதும் கட்டுப்படுகிறேன். சித்ராவை தேடிப்போன ஆட்களை இன்னும் காணவில்லையே. இந்த உலகத்தை விட்டே போயிருப்பாளோ? ஆமா, இருந்தாலும் இருக்கும். இருக்கான், இருக்கவே இருக்கான். அவள் எனக்கு கிடைக்காமல் போகவே மாட்டாள், போகவே மாட்டாள். கடுமோ என்று இலக்கியங்கள் சொல்வதை நாங்களும் படித்திருக்கிறோம். ஆனால் இளவரசே, பாலை தயிராக்க முடியும், தயிரை பாலாக்க முடியாது. களங்கமற்ற கன்னியாக சித்ரா இருந்த போது எனக்குத்தான் ஆசை இருந்தது உங்கள் மனம் போல் மனமுடிக்க வேண்டும் என்று. உங்கள் சில நாள் பிரிவு
அவள் சிந்தையை மாற்றுமென்று. அமைச்சரே, இளவரசே, உள்ளம் உங்களிடமிருந்தால் ஓலை கணிகண்ணனுக்கு போகுமா, பல்லக்கு வருமா, அவள்தான் புறப்படுவாளா? போதும் அமைச்சரே, போதும். வேல் வாய்ந்த உள்ளத்தில் கொள்ளையும் வைக்காதீர்கள். இல்லை, இது உங்கள் மனதை புண்படுத்தும் என்றால் இதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. ஆனால் இணைந்திருந்த காதலை நினைத்து பொறுமை கொண்டிருக்கும் நீங்கள் நடந்துவிட்ட துரோகத்தை நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் என்பதே என் ஆசை. அவளை மறந்தால் சேரகுலம் வாழும் மறக்க முடியவில்லை என்றால் நான் இதை சொல்வேன் இளவரசே. பெற்றோரின் முடிவு துயரமாக முடியும். வஞ்சிக்கப்பட்ட காதலில் வஞ்சி நகரம் பாழ்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? இல்லை அமைச்சரே, இல்லை. சித்ராவை காதலிப்பதற்கு இளைய மனது இருந்தது. இப்போது அவளை மறந்து விடுவதற்கு இரும்பு நெஞ்சம் தேவைப்படுகிறது. அந்த நெஞ்சம் கிடைப்பதற்கு சில கேள்விகளுக்கு பதிலும் கிடைத்தாக வேண்டும். அமைச்சரே, சித்ரா என்னை காணும் போதெல்லாம் உருகினாள், உட்கலந்தாள், உள்ளொளியாய் நிலவினாள். பிரிவு என்று சொன்னதும் பெருகியது கண்ணீர். முடிவு என்று சொல்லுங்கள், பிரிவு மட்டும் வேண்டாம் என்றாள். அதை நடிப்பு என்று இப்போது கூட என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் எந்த சக்தி அந்த பூமனதை மாற்றியிருக்கும்? எந்த கல்மனது அவள் நன்மனதையும் கெடுத்திருக்கும்? நடந்த நிகழ்ச்சிகளுக்கு காரணம் தெரிந்துவிட்டால் நான் சித்ராவை மறந்து விடுவதும் சுலபமாக முடியும் அமைச்சரே. காரணம் என்ன? உங்களிடம் காதல் பிறந்ததற்கு காரணம் என்ன? அவள் மனம் என் வசப்பட்டது. இளவரசே, நானும் வாலிபனாக இருந்திருக்கிறேன். நெருப்பு அருகில் இருக்கும் போது மெழுகு உருகுகிறது. அது எந்த நெருப்பாக இருந்தால் என்ன? பஞ்சு நெருப்பு பிரிந்தது, கரூர் நெருப்பு கலந்தது, மெழுகு உருகி ஓடிவிட்டது. இதில் ஏன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என் மன அமைதிக்கு. நடந்தது துரோகம், உண்மையா இல்லையா? உண்மை. பிறகு காரணம் எதற்கு? இளவரசே, உங்கள் திருமணத்தை பற்றி ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். திருமணம்? அமைச்சரே, சித்ராவை மட்டுமல்ல எந்த பெண்ணையுமே மணந்து கொள்வதில்லை என்று முடிவு செய்துவிட்டேன். அம்மா, அப்படி சொல்லிவிடாதப்பா. குலத்து பொருளுக்கு குடி வாழ்க்கையை மறந்து விட்டா அடுத்து வரும் தலைமுறைக்கு ஆள் இல்லாமல் போய்விடும். எங்களோடு முடிய இருந்த அரச பரம்பரை உன் பிறப்பால் தொடர்ந்தது. அது உன்னோடு முடிய வேண்டுமா? முடியவில்லையே தாயே, முடியவில்லையே. சித்ராவை தவிர வேறு ஒரு பெண்ணை மணந்து கொள்ளலாமா என்பதை எண்ணி பார்க்க கூட என்னால் முடியவில்லையே தாய். நீ எதை நினைக்கிறாயோ அதை தான் நானும் நினைக்கிறேன். பிடித்த கையை முறித்து பழக்கமில்லாது நம் பரம்பரை. ஆனால் சித்ரா கன்றும் குடிக்காமல் கலத்திலும் நிறையாமல் கவிழ்ந்து பால் போல் ஆய்விட்டாள். மகனே, கற்பகவல்லிக்கு உன்னை விட்டால் வேறு கதி இல்லை. தந்தையை பகைத்தவ சகலமும் நீயே என்று நம்பி வந்திருக்கிறார். இனி அவள் கதி என்ன? மணிவண்ணா, பெண் குலத்தில் யாரும் கண்ணீர் சிந்தக்கூடாது மகனே. கற்பகவல்லியை மணக்க வேண்டும் என்பது உன் தாயின் ஒரே ஆசை. அதை ஒரே மகன் நிறைவேற்றி வைக்க கூடாதா மணிவண்ணா? அம்மா, உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். மணிவண்ணா, ரொம்ப களைச்சிருக்கிய, எங்கிருந்துமா வர்ற? என் வீட்டுல தாம இருக்க. இது எந்த ஊர்? இது எல்லையூர். அடுத்தது சேரநாடு. நீ மயக்கமா வந்து என் வீட்டு முன்னால விழுந்துட்ட. நீ கண்ணை திறந்து பாப்பியான்னு இந்நேரமா காத்துக்கிட்டே இருந்தேம்மா. பாட்டி, நீங்க செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? பஞ்சியில எனக்காக காத்திருப்பாங்க. நான் உடனே புறப்படணும். இருமா, 12 கல்லு எப்படிமா நடந்து போவ? இந்த கால்களுக்கு ஓய்வு கொண்டு பழக்கம் இல்லை. ஆடுவதும் நடப்பதும் தான் இந்த கால்களுக்கு இதுவரை ஏற்பட்ட அனுபவம். ஆடுற பொண்ணானே, ரொம்ப களைச்சிருக்க. வாமா, சாப்பிட்டு போகலாம். வேண்டாமா, எனக்கு பசி இல்லை. நான் இந்த உடைகளை மாற்ற வேண்டும். வேற ஏதாவது மாற்று உடை இருந்தால்? என் மகளோட உடுப்பு இருக்கு, தரையை கட்டிக்கிட்டு போமா. சரிம்மா.
அம்மா, இது என்னமா கோலம்? என் கோலத்திற்கு காரணம் பிறகு இங்கே என்ன மனக்கோலம்? இளவரசர் மணிவண்ணருக்கும் உறையூர் இளவரசி கற்பகவல்லிக்கும் திருமணம் முடிந்து விட்டதா? திருமணம் முடிந்து விட்டதா? ஆமாம்மா. காலம் அவர் உள்ளத்தை மாற்றிட்டா அல்லது புதிய காதல் அவர் மனதை மாற்றி விட்டதா? நான் யாருக்காக இவ்வளவு தூரம் ஓடோடி வந்தேனோ அவர் மற்றொருத்திக்கு மாலை இட்டு விட்டார். இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? அம்மா தைரியமா இருங்கம்மா, அழாதீங்கம்மா. அம்மா, இளவரசரும் கற்பவல்லி அம்மா உறையூர் காவேரி திருவிழாக்கு போறாங்க, நாங்களும் அங்கதான் போறோம். நீங்களும் வாங்கம்மா. எழுந்திருங்கம்மா. அம்மா, உங்களை இளவரசர் பார்த்தா அந்த ஆனந்த காட்சியை நான் காண வேண்டும். இந்த அலங்கோல காட்சியை அவர் காண வேண்டும். இல்லை இல்லை மங்கையர்க்கரசி, இல்லை. அவரை காண்பதற்கு இந்த கண்களுக்கு சக்தி இல்லை, பேசுவதற்கு வார்த்தைகளிலே வலுவில்லை. இரகொடிந்து போன இந்த குயிலின் சோக கீதத்தை நீங்களாவது தூதாக கொண்டு செல்லுங்கள். அம்மா, பெருமான் உங்களை பிரிய மனமில்லாமல் இருந்தால் சித்திரம், நீங்கள் பிரித்தீர்கள். நின்று நிலை குலைந்து வருவீர்கள் வருவீர்கள் என்று வாசனையே எதிர்பார்த்தோம். வசந்தம் வரவில்லை, மகிழம் மலர்கள் பூத்து குலுங்கவில்லை. வாடை வந்தது அமைச்சரின் வடிவில், பகை இல்லை வஞ்சியின் மீது, எனினும் படை கொண்டான் கணிகண்ணன். புகை கிளம்பியது உன்னால்தான், புறப்படு கணிகண்ணனை பார்க்க என்றார். நாட்டின் இயல்பு அழியாமல் காக்க நாட்டியமாடினாள் அங்கே. கணிகண்ணன் கண்ணதிரே இருந்தான் எனினும் களங்கம் பெறவில்லை. மண்ணதிர விண்ணதிர மானம் துடைகொண்டு மன்னவரே உம்மை காண வஞ்சிக்கு ஓடோடி வந்தான். ஆனால் கண்ணதிரும் காட்சி கண்டான், செவியதிரும் முழக்கம் கேட்டான். மன்னவர், சித்ராவுக்கு இன்னும் கொஞ்சம் நாள்கள் தான். இறப்பாளோ இறப்பாளோ. இங்கு அவள் இருந்தாள், எப்போதும் அவள் உள்ளத்தில் உங்கள் வாழ்வும் வளமும் தான் உருவாகி நிற்கும் என்று சொல்லுங்கள். மங்கையர்கள், இது வஞ்சியின் தலைவர். வாழ்விழந்து போன இந்த வஞ்சி கொடுத்த திருமணப்பர் மறக்காமல் கொடுத்து விடுங்கள். காதலித்தவன் இன்னொருத்திக்கு மாலையிட்டு விட்டான். உன் உயிர் தோழியும் உன்னை விட்டு பிரிந்து விட்டான். இனி நீ ஏன் இங்கிருக்க வேண்டும்? இனி நீ யாருக்காக வாழ வேண்டும்? அவனுக்காகவும் அவனுடைய நாட்டுக்காகவும் நீ உன் உயிரையே அர்ப்பணிக்க துணிந்தான். ஆனால் அவன் அதற்கு உனக்கு கொடுத்த பரிசு உன்னை நிராகரித்து விட்டு மற்றொருத்திக்கு மாலையிட்டு விட்டான். சித்ரா, இனி நீ ஏன் வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? போய்விடு, போய்விடு, போ, போ. சித்ரா, என்னையும் நாட்டையும் காக்கவா கணிகண்ணனை பார்க்க சென்றார்? அதற்காக நீ அனுப்பிய ஓலைதானா கணிகண்ணன் எனக்கு காட்டியது? திட்டமிட்ட நாடகம் நடந்து முடிந்து விட்டது. நந்தி கொண்டான் மணிவண்ணன் என்ற பெயரும் கிடைத்து விட்டது. இது எனக்கு என்னதான் பாக்கி? தங்கள் திருமணத்திற்காக சித்ரா இதை கொடுக்க சொன்னாள். அழுதான், துடித்தான். அத்தான் எப்போது வருவார் என்று அடிக்கடி கேட்டார். உண்ணாத பகல், உறங்காத இரவு, எண்ணத் தொலையாத துயரம் இழைத்து திரும்பான். இப்போது சித்ரா எங்க இருக்கிறார்? நாங்க புறப்பட்டு வர்ற போது வஞ்சியில்தான் இருந்தாங்க. அமைச்சரே, நான் இப்போதே வஞ்சிக்கு புறப்படுகிறேன். கரிகாலருக்கு சேர்த்து இருப்புங்க. பலகாரா, அந்த இடையணை எடுத்து. பாருங்கள், உங்களுக்கு அவசர செய்தி அனுப்பியிருந்தேன், தாங்களே வந்துவிட்டீர்கள். நானும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லத்தான் வந்தேன். என்னது? நடைபெறவிருக்கும் காவிரி திருவிழாவில்
மக்களோடு தாங்களும் கலந்து கொள்ள வேண்டும். அன்று நாடெங்கும் பெரும் கொண்டாட்டமாக இருக்கும். தாங்களும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். நான் உடனே வஞ்சிக்கு புறப்பட வேண்டியிருக்கிறது. அத்தா, விழாவில் கலந்து கொண்டு பிறகு போகலாம். இல்லை கற்பகம், திருமணம் முடிந்த பின் முதல் முறையாக இங்கு வந்தவர்கள் சோழ நாட்டின் வழக்கப்படி விழாவிலே கலந்து கொள்ளத்தான் வேண்டும். கலந்து கொள்கிறேன். ஆனால் விழா முடிந்ததும் உடனே வஞ்சிக்கு புறப்படுவேன். யாரும் தடை சொல்லக்கூடாது. பாடல் மறந்தனையோ கைவிர கொண்ட
கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்னும் முயற்சி செய்யுங்கள், தேடுவதை நிறுத்தாதீர்கள், செல்லுங்கள். அமைதியாயிரு மகளே, அமைதியாயிரு. காட்டுவதை போல காட்டி என் கண்களை பறித்துக் கொண்டு விட்டாளே காவேரி. இரண்டு நாட்களாக நீங்கள் உண்ணாமல் இருக்கிறீர்களே, இது இந்த பாலையாவது அருந்துங்கள். பால் அன்பால் அரவணைத்து ஆசையால் உயிர் கலந்து கண்ணாக எண்ணி மகிழ்வித்த கணவரை காவேரி அன்னை தன் பால் எடுத்துக்கொண்ட பின் எனக்கு எதற்கடி பசுவின் பால். அம்மா இதோ முக்கிய முக்கணிகள் வழங்கும் கருணையில் வாழைக்கணி, மனங்கனிந்த சொற்களில் மாங்கனி, பழகும் அன்பில் பலாக்கணி, இம்முக்கணிகளையும் ஒரு சேர தந்து என் முதல்வர் போன பின் இக்கணிகள் எனக்கு எதற்கடி. நம் நாட்டு வழக்கப்படி கைமை நோன்பு ஏற்க வேண்டும். கைமை நோன்பு? நான் கணவனை இழந்தவளா? என் கணவன் இறந்தவர்தானா? ஆம் மகளே, தேடி போனவர்கள் திரும்பி விட்டார்கள், கடலுக்கு அடியிலும் தேடி விட்டார்கள், காணவில்லையாம் உன் கணவனை. இல்லை, அவர் இறந்திருக்க மாட்டார், என் கணவர் மடந்திருக்க மாட்டார். திரும்பி அவன் வர வேண்டும் என்பதுதான் தீராத ஆசை எங்களுக்கு. ஆனால் மகளே, இங்கே கிடக்கிறான் மணிவண்ணன் என்றால் உயிர் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கலாம். எங்கே என்றே தெரியாத போது என்ன செய்வதம்மா? கணவனை இழந்தாள் என்று ஊர் பேசுகிறது, கைமை நோன்பு ஏற்கவில்லை என்றால் கேலிக்கிடமல்லவா? காவேரி தாயின் கருணை அவ்வளவுதான், நெஞ்சத்தை ஆர்த்திக்கொண்டு மஞ்சடைகள். உலகத்தின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு திலகத்தை அகற்ற தெரிந்தவன் சூடிய மாங்கல்யத்தில் அவன் பெயர் நிலைப்பதற்காக கடற்று. உண்மை எதுவாயின் குலத்தின் பெருமை நிலைப்பதற்காக இந்த கைமை நோன்பு ஏற்றுக்கொண்டான்.
காதலர்
காதலர் விளையாட பூவிரித்தாயே, காதலர் விளையாட பூவிரித்தாயே. கன உலகில் இல்லையே, காவிரி தாய் என்னை விழுங்கி மரண பூமியில் என்னை கொண்டு வந்து சேர்த்து விடவில்லையே. சித்ரா, நீ ஆற்றின் மீது ஆடியது போல் தோன்றியது என் சித்த பிரமையோ என்று எண்ணினேன். இல்லை சித்ரா, நீ ஆடிக்கொண்டே இருந்திருக்கிறாய், நான் உன்னை தேடிக்கொண்டே வந்திருக்கிறேன். எங்கே என்னை பார், ஏன் பேசாமல் இருக்கிறாய்? சித்ரா, என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா? சித்ரா, பூவினும் மெல்லிய உன் உள்ளத்தை நான் புண்படுத்தினேன். மாதவி கொடியினும் மங்காத குலக்கொடியாகிய உன்னை நான் சந்தேகித்தேன். அந்த பாவத்தை எண்ணி எண்ணி நான் அழுதேன். எங்கே காண்போம், எப்போது காண்போம் என்று ஏங்கினேன். உன்னிடம் மன்னிப்பு கேட்பதற்காகவே காவிரித்தாய் என்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறாய். என்னை மன்னித்து விடு சித்ரா, என்னை மன்னித்து விடு சித்ரா. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். குற்றவாளிகளுக்குத்தான் மன்னிப்பு தேவை. நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. அமைச்சர் ஒருவர் தவறு செய்தார், அவரை நான் மன்னித்து விட்டேன்.
சந்தர்ப்பம் ஒரு முறை விளையாடி பார்த்தது. அதில் கிடைத்த தண்டனையும் நான் மறந்துவிட்டேன். இப்போது நான் உடலாலும் உள்ளத்தாலும் உலக ஆசைகளை துறந்துவிட்ட ஒரு துறவி. நீ துறவியா? நீ துறவியா? மலர்கள் மனத்தை திறந்து விட்டால், நதிகள் ஓட்டத்தை திறந்து விட்டால், கடல் அலைகளை திறந்து விட்டால் நீயும் துறவியாக முடியும், நானும் உன்னை மறந்துவிட முடியும். இல்லை இல்லை, ஆசைகளின் மீது விளையாடி பார்த்தேன், தோற்றேன். பாசத்தை தொடர்ந்து பயணம் போனேன். அந்த பயணம் பாதியிலேயே முடிந்து விட்டது. பிறகு மீதி எண்ணங்களை வைத்துக் கொண்டு வெந்து வெந்து மடியாமல் புத்த தேவரின் பாதார விந்தங்களில் என் சித்தத்தையே சமாதியாக்கிவிட்டேன். இல்லை சித்ரா, இல்லை, உன்னை ஒரு காலம் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். இளமையும் முதுமையும் வேறு வேறாக இருக்கும் வரையில் இயற்கையின் ஆசை உலகத்திற்கு உன்னை அழைத்துச் சென்றே தீர்வேன். புத்த தேவா, சித்ரா, வஞ்சியின் மலர் தோட்டங்களை நாம் கண்டு கழித்த அந்த காலம், கொஞ்சி மகிழ்ந்து கூடியிருந்து நெஞ்சம் கலந்து நினைவு மறந்து கையும் கனையாழியுமாக கதைகள் பேசிக் கொண்டிருந்த அந்த காலம் பொய்யாய் பழங்கதையாய் போய்விட நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் சித்ரா. வேண்டாம் வேண்டாம், சமாதியில் கிடக்கும் என் நினைவுகளை மீண்டும் தழைக்க வைக்காதீர்கள். மறந்து போய்விட்ட இன்பக் கதைகளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வராதீர்கள். பற்றற்று போய்விட்ட பாவையின் ஆசைகளை மீண்டும் பற்ற வைக்காதீர்கள். என்னை கொல்லாதே சித்ரா, தவறு செய்தேன், மன்னிப்பு கேட்டேன், இனியும் திரும்ப மறுக்கிறதே உன்னுள்ள. சித்ரா, நீ இல்லையானா நான் இல்லை, எனக்கு வாழவே இல்லை. சித்ரா, நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த துறவு பூண்டேன். இதுவும் உங்களை வாழ வைக்க முடியவில்லை என்றால் நான் என்ன செய்வதென்று எனக்கே புரியவில்லை. நீ என் மனைவி, கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது மனைவி துறவியாவதில் அர்த்தமே இல்லை. இயற்கை நம்மை மீண்டும் ஒன்று சேர்த்து விட்டது. இனியும் நீ என்னுடன் வாழ மறுத்தால், எந்த காவிரி நம்மை ஒன்றாக சேர்த்ததோ காவிரி நதியிலேயே மூழ்கி என் வாழை முடித்துக் கொள்வதை தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். நான் உங்களுடன் வாழ்ந்தால்தான் நீங்கள் வாழ முடியும் என்றால் அதற்கு நான் இனி மறுப்பேதம் சொல்லப் போவதில்லை. சித்ரா, அணிந்து கொள்ளுங்கள், இதோ வந்து விடுகிறேன். உன் அலைக்கரங்களாலே அவரை தூக்கு கொண்டு வந்து விட்டாயே. எங்கே அம்மா வைத்திருக்கிறாய்?
அவரை எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார்? யாரம்மா நீ? உறையூர் சோழன் கரிகாலனின் புதல்வி, பஞ்சி இளவரசன் மணிவண்ணரின் மனைவி. நீ மறைத்து வைத்திருக்கும் கணவரை கேட்டு மன்றாட வந்திருக்கும். சொல் தாயே, எங்கே என் கணவர்? சொல் தாயே. என் தாயே மௌனம், உனக்கு அவர் வேண்டுமா? என் உயிரின் மேல்தான் உனக்கு தீராத ஆசையா? எத்தனை காலமாக திட்டமிட்டிருந்தாய் என் துணையை கவர்ந்து செல்ல? தாய், மஞ்சள் குங்குமம் எனக்கில்லையா? மாலையும் தாலியும் எனக்கில்லையா? கன்னி என்கிறார்களே, உன்னை காதல் புரிந்து விட்டாயா? அவர் இல்லை அம்மா, இல்லை. நான் அவரை காதலிக்கவில்லை. மரபுரி தரித்த இந்த மேனியைப்பா, ஜடைமுடியாகிவிட்ட இந்த கூந்தலைப்பா, தனிமை வரம் வாங்கிக் கொண்ட எனக்கு இனிமேல் இனிமேல் காதல் வராதம்மா. அப்படியானால் எங்கே என் உயிர்? களங்கமற்ற காவேரி தாயே, தஞ்சையும் புரந்தையும் தழைக்க வரும் மாதாவே, வஞ்சகுலம் தழைக்காதா? இந்த வஞ்ச மனம் பிழைக்காதா? என் கெஞ்சு மொழி கேட்காதா? உன் நெஞ்சம் உருகாதா? தாயே உருகாதா? அம்மா, அம்மா, உனக்குத்தானவர், இனி உனக்குத்தானவர். எனக்கு தாயே, தாயே, அவர் இருக்கும் இடம் சொல் தாயே. சொல் வாமா. எங்கே எங்கே என் கணவர்? என் தெய்வம் சிலையாகும், உன் தெய்வம் உயிரோடும் இருக்கும் ஆலயம் அதுதான். போமா, போ. சித்ரா, நீ செய்த தியாகத்தின் பெருமையை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது. எந்த இருவர் வாழ்வுக்காக நீ துறவு பூண்டாயோ, அந்த இருவரையும் நீயே சேர்த்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. கால்நடையாகவே வந்தேன். இங்கு காவேரி தாயை கண்டேன். காவேரி தாயா? ஆமாத்தா. கள்ளமற்ற பார்வை, வெள்ளை உடை, தெள்ளிய வதனம், பால் போல் உள்ளம், வஞ்சியின் தலைவன். என் அத்தான் எங்கே என்று கேட்டேன். நெஞ்சம் விம்மினாள், கண்ணீர் வடித்தாள். அவரா உன் கணவர் என்று கேட்டாள். ஆம் என்றேன். அம்மா, அவர் உனக்குத்தான் என்றாள். வழி காட்டினாள். என் தெய்வம் சிலையாக, உன் தெய்வம் உயிரோடு என்றாள். வந்தேன். சித்ரா, என் சித்ரா இங்கே. சித்ரா, 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 சித்ரா. காப்பாற்ற வேண்டும். நீ உயிரோடு இருக்கும் வரை நான் சித்தாவை அடைய முடியாது.
உன்னை ஒழித்தே தீர வேண்டும். கனிகண்ணா அதோ பா, சித்தா மரணத்துடன் போராடி கொண்டிருக்கிறான். முதலில் அவளை காப்பாற்ற வேண்டும். மணிவண்ணா, நான் பைத்திய காரணம் தான். உங்கள் காதல் விளையாட்டுக்கு இருந்தோடு முடிவு வச்சுக்கிறேன். சித்ரா, சித்ரா, சித்ரா,
வாய்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் வாய்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார்